சிருஷ்டி விநாயகா, உன் பேருக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நல்லபடியா அமையணும்பா. ஐயா, நாங்க பஞ்சு பழக்க இந்த ஊருக்கு வந்தோம். என் புருஷன் உடம்புக்கு முடியாம உசுருக்கு போராடிட்டு இருக்காரு. வைத்திய செலவுக்கு காசு இல்ல. இந்த ஊர்ல அவசரத்துக்கு உங்ககிட்ட பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அடகுக்கு என்ன பொருள் வச்சிருக்க? கட்டி இருக்கிற புடவையும் இந்த உடம்புல ஒட்டி இருக்கிற உசுரையும் தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லைங்க ஐயா. அவசரத்துக்கு போனா பணம் தருவேன்னு சொன்னவங்க, நான் அடகுக்கு தான் பணம் தருவேன்னு சொல்லியா? ஐயா, என் புருஷன் உசுருக்கு போராடிட்டு பாருமா, நீ சொல்றத நான் நம்புறேன். ஆனா தொழில் தர்மம்னு ஒண்ணு இருக்குமா, அண்ணன் தம்பியா இருந்தா கூட அடகுக்கு பொருள் இல்லைன்னா அஞ்சு பைசா கூட தரமாட்டேன். பொருள் என்கிட்ட இருந்தா தான் திருப்பிக்கணும்ன்ற எண்ணம் உனக்கு இருக்கும், கொடுத்த காசு திரும்பி வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு வரும். பொருள் இருந்தா ஐயா கொஞ்சம் கருண காட்டுங்க ஐயா. ஏமா சொல்ற கேட்க மாட்டிய, அறி வேணா? பொருள் இல்ல, பணம் வேணா? என்னையா மூர்த்தி, அடகு வைக்க ஒண்ணு இல்ல, அழுதா போதுமா? ஐயா, என் வயித்துல இருக்கிற குழந்தைய வேணா, அடக வச்சுக்கங்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? அதெல்லாம் இங்க முடியாது, போமா. தங்கத்துல செஞ்ச பாத்திரத்துக்கு மதிப்பு இருக்கு, பித்தளையில செஞ்ச பாத்திரத்துக்கும் மதிப்பு இருக்கு. இது உசிரில செஞ்ச பாத்திரம் ஐயா, இதுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்றீங்களே, தயவு பண்ணுங்க ஐயா. இந்தமா, நான் ஒன்னும் மனசாட்சி இல்லாதவன்ல, உன் குழந்தைய அடகு வாங்கிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் குடும்பக்காரன் இல்ல. இல்லைங்க ஐயா, நான் வாக்கு கொடுத்த மாதிரி குழந்தை பிறந்த உடனே கொண்டு வந்து கொடுத்துறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா, உன் புருஷனை காப்பாத்துற வழியை பாரு. என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உள்ள பத்த பச்சை உடம்பு காரி எங்க போற? போலாம். இல்லக்கா, நான் வரல. நான் தீர்க்க வேண்டிய கடன் ஒண்ணு பாக்கி இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் வந்துடுறேன். என்னமா சொல்ற? என்னடா நம்ம தொழுவத்துல லட்சுமி கண்ணு போட்டுருக்கீங்க? என்னது லட்சுமி கண்ணு போட்டுருச்சா? ஐயா ஐயா, இன்னைக்கு நமக்கு 50,000 லாபம் கிடைச்சிருக்கு. என்னடா சொல்ற? வாடிப்பட்டி சந்தைக்கு மத்தவங்க சரக்குல வராதனால நம்ம தேங்காய் எல்லாம் ஒரே நாள்ல வித்து போய் அமோகமா லாபம் கிடைச்சிருக்கியா? ஐயா, பொள்ளாச்சில ஒரு அனாந்து விடுத்துட்டீங்க,
அங்க கொண்டு போய் குழந்தை விட்டலாங்களா? வேணாம்பா. இவன் வந்ததுல இருந்து எல்லாம் நல்ல செய்தியா வந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா வர வரைக்கும் இவன் இங்கே இருக்கட்டும். ஐயா, புள்ளைக்கு பேரு அழகா சிரிக்கிற சிரிப்புல மனசையே அழறான். இன்னில இருந்து இவன் பேரு அழகர் சாமி. எல்லாம் எப்படி நடக்குது? எல்லாம் நடக்குது. வணக்கம் சார். அடே வா கூடா. என்ன இவ்வளவு தூரம்? உங்க தோட்டத்துல இருந்து 50 லோடு தேங்காய் வாங்கி போயிருந்தங்க. அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு போறானே வந்தங்க. அதே ஏன்டா குடுக்குற? அலர் சாப்ட கொடுத்துப்பா. வேலைக்காரங்க கூலியில இருந்து வரவு செலவு வரைக்கும் அவன் தான பாத்துக்கறான். நான் தான் இதெல்லாம் தலையிடுறது இல்லையே. அலர் சாமி தேடி பார்த்தா எங்கேயும் காணோம். அதான் பணத்தை உங்ககிட்ட கொடுத்து போறானே வந்தேன். சந்தைக்கு போய் இருக்கான் வசூல் பண்றதுக்கு. வந்தவன அவன பார்த்து கொடுத்துற. சரிங்க. இந்த பண விஷயம் நமக்கு ஒத்து வராது. வர. நல்லதுங்க. சமாச்சாரமே வேற நான் வந்து இந்த அந்த கேஸ் இல்ல நானே இங்க தேனி அதாவது சேக்கிறவன் இப்போ நீ வேணா எங்க வீட்டுக்கு வந்து பாரு அங்க வந்து இரும்பு பூட்டி பூட்டே கிடையாது ஏன் நானே ஒரு பூட்டுதான் ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க எனக்கு எனக்கு எங்க ஐயா நினைச்சிருந்தாலும் நான் எங்க ஐயாட்டு இருந்திருக்க மாட்டேன் எனக்கு எனக்கு நான் நினைச்சிருந்தாலும் நான் எங்க ஐயாட்டு இருந்திருக்க மாட்டேன் இது பாரு நம்மளை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறவங்க கிட்ட நாம கடைசி வரைக்கும் நேர்மையாவும் நாணயமா நடந்துக்கணும் இது மட்டும்தான் இந்த அளவுக்கு தெரியும் இது பாரு எங்க ஐயாவை ஏமாத்தணும்னு சொன்னதுக்கு உன்ன தூக்கி போட்டு மிதிச்சிருப்ப பழகன பழக்கத்துக்காக சும்மா விட்டு போறேன் எகிரி கொச்சு ஓடிடு எங்க நம்ம பெருசு காணா பெருசாய் அழகி என்ன இங்க வாப்பா அட என்ன அட வா சை 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 அட வாப்பா அட
கரும வரவரக்கு ராமடி தாங்க முடியல சந்தைக்கு போறமா தேங்காய் வித்தமா காசு வாங்குற மாதிரி இல்லாம கண்ணடத்து கூப்பிட்டு வந்துட்டீங்க அட தேங்காய் வித்தாச்சே அப்புறம் மாங்காய் வித்தாச்சே தேங்காய் வித்தாச்சே கோயில்ல வயசு பொண்ணுகள போக வச்சிட்டாங்க லைட்டா சைட் அடிச்சு போலாம் ஏன்னா சின்ன பையனா அழுப்பு பண்றீங்க அட சின்ன பையன்டாப்பா மை ஏஜ் 29 கொலம்பஸ் கொலம்பஸ் அங்க பாருங்க ஐஸ்வரியா ராய் உங்களுக்கு பாக்குது என்னது ஐஸ்வரியா எங்க என்னடா பொண்ணுகள ரோட்ல குத்து விளக்கு ஏத்திட்டு போஸ்ட் கொடுத்துட்டாங்க அட உங்களுக்கு மேட்டரே தெரியாதா இந்த பொண்ண பாக்க வர மாப்பிள்ளை வீட்டு நாய்க்க எல்லாம் ஜொச்சி பச்சியெல்லாம் தின்னு போட்டு பொண்ணு வேணட்டு எந்திரிச்சு ஓடி போயிருக்க அது இந்த ஊர்ல நடக்கவே நடக்காது வரிசையா நிக்கிற பொண்ணை பார்த்து உடனே செலக்சன் நெக்ஸ்ட் மேரேஜ் எப்படி லேட்டர் சுய வரும் சரி இப்ப யாரு கல்யாணம் என்ன மர்க்க மர்க்க இதே கேள்வி கேக்குற கல்யாணம் எனக்கு தாயா ஏன் எனக்கு கல்யாணம் ஆகிறது உனக்கு இஷ்டம் இல்லையா லைஃப்ல எத்தனை நாள் என்ன பேசுறா இருக்குது அது எல்லாம் கேள்வி கேக்குறீங்க அதுக்கு எதுக்கு இத்த மாதிரி அழியாச்சே போ அழகிரி என்ன எல்லாம் சொல்றே இல்ல நம்ம ரெண்டு பேரும் சந்தையில பாதி விட்டு வந்த இல்ல அந்த நாய் அங்க என்ன பண்ணுது பாரு நாயா எனக்கு என்னமோ பண்ணி மாதிரி தெரியுது ஆனா அது நாய் தான் பா திங்க தெரியாம தின்னு வீங்கி போச்சு உடுமலைப்பட்டியில 1000 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு ஊட்டி கொடைக்கானல் இல்ல அங்க எங்க பங்களா இருக்கு அப்படிங்களா எங்க வீட்டுக்கு யாராவது விஐபி வந்தா கை நினைக்க போக மாட்டாங்கங்க அப்படிங்களா என்ன நம்பி 1000 குணம் இருக்குங்க அப்படிங்களா ஆமாங்க இது எப்படிங்க இவர் எங்க ஊர்க்காரர் தான் கேட் பாருங்களே ஆமாங்க இவருக்கு எக்கச்சக்கமான சொத்து இருக்குதுங்க ரெண்டு கப்பல் இருந்துதுங்க போன வாரம் தண்ணியில வரும்போது ரெண்டா விரிஞ்சு போச்சுங்க இந்த ஊரே இவர நம்பி தாங்க இருக்கு ஆனா இவர் மட்டும் தினம் சாணி போர்க்கனா தாங்க இவர் கஞ்சி என்னங்க பண்ணையர் திட்றீங்க பண்ணையாரங்க இவன் தொண்ணையாரு உட்கார வச்சு ஒரு டம்ளர் கஞ்சி கொடுங்க ஒரு வாரத்துக்கு உங்க வீட்ல சட்டிபானம் கழுவுவான் யோ பண்ணையர்னு போய் சொல்ல ஏமாத்றியா போய் உங்களுக்கு பொண்ணு கடைக்கல இருந்து போறா ஆமா சரி விளக்க வச்சிட்டு போ போலீஸ் புடிச்சுங்க வெளிய இருந்தா விளக்கு திருடுவா உள்ள இருந்தா செம்ப திருடுவா மகா மோசமான பையங்க ஐயோ இது நம்ம பொண்ணுங்களா ஆமா எத்தனாவது கல்யாணம் இது டிங்கிரடக்காரோ ஆ பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணோட அம்மா நின்னு போச்சு இப்ப அந்த அம்மாவோட பொண்ணை பார்த்தாரா அதான் ஓடுறாரு பேபி சொல்லுமே அண்ணா அட சும்மா இருப்பா நான் オリジナル பேபி கரெக்ட் பண்ணிட்டு இவன் பேச்சல கேட்டிட்டு இருக்க இவன் பலசல கிண்டிட்டு பாப்பா அண்ணா அழகுக்கு உங்க வரலாம் தெரியுமா என்ன பெரிய கிளியா பட்ற அவர்க்கே ஓடு 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 சீக்கிரம் ஓடு சீக்கிரம் இருங்கடா என்ன வெண்ணெய் கடிச்ச மாதிரி ஓடுறீங்க சொன்னா நாங்க ஓடு ஓயில் யானை சுட்டு கொல்ல போறாங்களா டேய் அழுங்கடா அழுங்கடா அழகே பாத்து அநியாயத்தை வாங்குன கடன் குடுக்கலன்னு யானையவே சுட்டு கொல்ல பார்க்கறான் ஐயா ஒரு வாரம் பொறுத்துக்கு திருவிழா முடிஞ்ச உடனே பணத்தை திருப்பி கொடுத்துறங்க ஐயா எத்தனை திருவிழாக்கள இதே கதையை சொல்லுவேன் கேட்ட பணமே சம்பாதிக்கலங்கிற பேசாம அதை கொன்னுடுவோம் ஐயா அது தெய்வங்க ஐயா அப்ப தெய்வத்தை மட்டும் அடகு வச்சு பழகலாமா என்னால இதெல்லாம் வச்சு 5 வருஷம் 10 வருஷம் வச்சு சம்பாதிக்க முடியாதுப்பா ஒரே அடியா கொன்னுடுறேன் தந்த நல்ல வேலைக்கு போவோம் எனக்கு உண்டான காசை எடுத்துக்கிட்டு மிச்ச காசு தரேன் அடகு வச்சு பழகிருப்போம் ஐயா தெய்வம் தந்த காசுடா ஐயா வேணாம் ஐயா ஐயா காளி வேண்டாம் அட சுட்டுறாத ஓஹோ அழகர் சாமியாக்கம் இவன் இம்சை தாங்க முடியலப்பா நம்ம ஊர்ல வந்து தொல்லை பண்றான் பார்த்தா இங்க வந்து தொல்லை பண்றானா இதுவரோட வாழ்க்கை பிரச்சனைடா ஓ அதிகாரத்தலாம் தென்னந்தோப்புல வெச்சுக்க அங்க தான் 4 பேர் கை கட்டி கேட்பாங்க எனக்கு ஒண்ண மாதிரி வக்கனைய பேச தெரியும்டா அசல ஒரு ஆச்சிர பாக்குறேன் இத பாரு பிரச்சனை பண்ணா மரியாதையா போயிரு நான் பிரச்சனை பண்ணலப்பா பணம் வரல அத சுட்டு வசூல் பண்றேன் பணத்தை வேணா நான் குடுக்குறேன்டா இந்த போர்மா உன்கிட்ட கை நீட்டி பணம் வாங்குறதுக்கு நான் உன்ன கேடு கட்ட போற பரம்பரை கிடையாது உன்ன சொல்லி குத்தம் இல்லப்பா உன்ன தள்ள தூக்கி வச்சு ஆறாரே மாமாங்கார அந்த ஆளை சொல்லணும் டேய் ஆனா விஷயமே எங்க ஐயா பத்தி பேசாதடா இப்ப இத விட போறே இல்லையா அடகு பொருள் வச்சா அத கால காலத்துல திருப்பணும் அப்படி திருப்பலனா நாங்க இப்படி தான் பண்ணுவோம் இதெல்லாம் உனக்கு எங்கடா தெரிய போகுது அடகுக்கு வந்த பயல முறைக்காதடா உன்னை மீட்டு போறதுக்கு ஆளை காணும் கேவலம் காசுக்காக உங்க அத்தா உன்னையே அடமான வச்சுட்டு போயிட்டா இப்ப அவ காசுக்காக எங்க எப்படி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ ஐயா
வச்ச அடகு பொருளை மீக்கிற கண்ணுக்கு இருந்தால் ஒருத்த வருவாண்டா ஏன்னா அந்த பொருள் அவனுக்கு சொந்தம் அது மேல அவனுக்கு அன்பு மக்கரையும் இருக்குது அழகு என்ன இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டே ஒரு வகையில பார்த்த நான் இது ஒண்ணுதானே இத மீக்கிருக்காத ஆள் இருக்குது என்ன அடகு வச்சாத்தா எங்க இருக்காதுன்னு எனக்கு தெரியல சரி சரி ஊருக்கு போறதுக்கு வண்டி எல்லாம் கட்டாங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க சீக்கிரமா ரொம்ப நன்றி ஐயா என்ன கஷ்டம் வந்தாலும் உயிருள்ள ஜீவன் அடகு வைக்காதீங்க ஏன்னா அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் இரஞ்சு மாசம் சுமந்தவளே சீராட்டி தொட்டிலிட மறந்தவளே இரஞ்சு மாசம் சுமந்தவளே சீராட்டி தொட்டிலிட மறந்தவளே அடி உன்னை தேடும் பிள்ளை தாய்ப்பாலை பார்த்ததில்லை அடி உன்னை தேடும் பிள்ளை தாய்ப்பாலை பார்த்ததில்லை உன் பார்வை பட்டால் சோகம் எல்லாம் ஓடி போகாதா வருவா அந்த தாயே அட வருந்தாதே நீ சாமி வருவா அந்த தாயே அட வருந்தாதே நீ சாமி இரஞ்சு மாசம் சுமந்தவளே சீராட்டி தொட்டிலிட மறந்தவளே கேட்கலையே தத்தி தத்தினாலும் தவழ்ந்ததை நீதான் பார்க்கலையே தட்டு தடு மாறி விழுந்ததும் நீதான் தூக்கலையே திக்கி திக்கி பேசும் மழலை நீதான் ரசிக்கலையே நான் வளர்ந்த கதையை எல்லாம் பத்திரம் வச்சிருக்கேன் பக்கம் வந்து கொஞ்சம் கேட்க ஆசை இல்லையா என் தாயே சொல்லு சொல்லு நான் உன் பிள்ளை இல்லையா பார்வைப்பட்டால் சோகம் எல்லாம் ஓடி போகாதா வருவா அந்த
பையன் மேல கைய வச்சுவேன் தைரியம் வந்தா வெளிய விடா கண்ண துண்டுமா வெட்டி போட்டுறேன் வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்குல்லனா ஒரு காட்டெருமையும் மலைப்பாம்பு வந்திருக்கு நாம கொஞ்சம் பேச வேண்டிய இருக்குது எங்க உங்க முதலாளி ஏன் எங்களை பார்த்தா மனசுனா தெரியலையா என்ன சொல்லணுமோ அதை எங்கிட்ட சொல்லிட்டு ஓடி போயிரு பாத்தியா மாப்ள நீ இருக்கும் போதே இந்த வேலைக்கார பசங்க என்ன எவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசுறானுங்க அது சரி நீ முதல்ல அக்கா புருஷன் மரியாதை கொடுத்தாதானே அவனுக்கு கொடுக்கிறதுக்கு ஏன் இப்ப என்னாச்சு ஆ என்ன ஆச்சா எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க அக்கா பையன் மேல கைய வச்சிருப்பான் அந்த அனாதை பையன் இவன் அக்கா மவனா உன் கூட்டாளுக்கு பிறந்தவன் நீ அவன் புள்ளன்னு சொல்லிக்க எங்க அக்கா மவன் சொல்லி செத்து போனவன் கலங்கப்படுத்தாத உங்க அக்காளுக்கு ஒரு புள்ள பெத்து கொடுக்க வக்கு இருந்தா நான் ஏன் நிறுத்திட்டு போறேன் யோ வைத்தி உனக்கு என்னதான் வேணும் தப்பு செஞ்ச இந்த வேலைக்கார பையன் என் மகன் கால உழுந்து மன்னிப்பு கேட்கணும் அழகு அனாசமா வம்புக்கு போக மாட்டான் உன் மவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான் அதனால அழகு மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல மன்னிப்பு கேட்கல நான் சும்மா விட மாட்டேன் ஐயா நேத்துக்கு பேங்க்ல இருந்து பணம் எடுத்தீங்களா இவங்க கொடுக்கறதுக்கு அத கொடுத்தலாங்களா அப்பா எதுக்குப்பா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு விட்டுருங்கப்பா அழகே இவங்க ரொம்ப ரோசக்காரங்க மான மரியாதை கட்டுப்பட்டவங்க மன்னிப்பு கேட்டு அடடா நமக்குள்ள எதுக்கு மன்னிப்பு அழகு யாரு நம்ம புள்ள அடி வாங்கிட்டு யாரு என் புள்ள அப்ப மன்னிப்பு வேண்டாம் பணம்தான் வேணும் வேணும் கொண்டாங்க ஐயா கொடுத்துருங்க அப்பா யோ எதுக்கே துப்புற யோ எச்சி வந்தா என்ன பண்றது உங்க ஊர்ல எச்சி வந்தா என்ன பண்ணுவீங்க முழிக்கிருவோம் ஓ அதையும் விட மாட்டீங்களா இவங்களுக்கெல்லாம் இப்ப நீங்க மாசம் மாசம் வாரி கொட்டுறதுனால தான் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டு போறாங்க இவங்களுக்கெல்லாம் இருக்கியா பணம் கொடுக்கணும் நான் அவங்களுக்கு பயந்து கொடுக்கல எங்க அக்காக்கு நான் செய்ய வேண்டிய கடமை அவ உயிரோட இருந்து அனுபவிக்கல இவன் அனுபவிக்கிறாங்க டேய் பேபி என்னடா பண்ற ஏனே இந்த மஞ்சள் செடி எப்படி நே வளருது மஞ்சள் கிழங்க பொதுச்சா வருது அப்ப மாமரம் மாங்கொட்டை பொதுச்சா வருது என்ன மரமோ அப்படி தானே அதுவும் அப்படி தான் அப்ப மனுஷன் போச்சே ஏனே வளர மாட்டேங்கறே டேய் ஏன்டா இந்த குருக்கு மரக்கு கேஞ்சல என்கிட்ட கேக்குற அண்ணே எதை பார்த்தாலும் ஏன் எதுக்கு நீ கேட்டத பகுத்தறிவு வளரும் ஆமா இவர் பெரிய பெரியார் பேர பகுத்தறி வளர்த்து வெளியூர் சப்ளை பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்கிட்ட சொல்லுங்கண்ணே கையோட என்னடா இங்க சத்தம் ஐயா இவ இங்க இருந்தா நான் வேலை பார்க்க மாட்டேன் ஐயா தந்தி வந்திருக்கு தந்தில என்ன வந்திருக்கு என் பொண்டாட்டி ரொம்ப சீரியஸா இருக்கா அப்ப நீங்க போகணும் இல்ல தாலி கட்டின பாவத்துக்கு போய் தானே ஆகணும் என்ன கொஞ்சம் கூட பதட்டப்படாம பேசுறீங்க உறவுனா ஒட்டி இருக்கணும் தள்ளி இருந்தா எப்படி ஒட்டும் கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துல இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிக்கலன்னு அவ சொன்னா இந்த மண்ணை விட்டு வர முடியாதுன்னு நான் சொன்னேன் என்ன விட பட்டம் தான் முக்கியம்னு அவ போயிட்டான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் என் பொண்டாட்டிய திரும்பி வரவே இல்லை ஒரு பொண்ணை பெத்துட்டேனே அதுக்காக தான் நான் அடிக்கடி போய் எவ்வளவே பார்த்துட்டு வருவேன் செலவுக்கு பணம் கேட்பா பல லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படி இருந்தா எப்படியா வரும் பாசம் ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்க அங்க இருக்கிறதா என் நியாயம் ஐயா வண்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அழகு நீ ஏன் கூட வா டாக்டர் உடம்புக்கு என்ன பல்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் ஹாஸ்பிடல் கூட்டு போக வேண்டியதானே நான் தாங்க வேண்டான்னு சொன்னேன் என்னெல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு எதுக்காக மத்தவங்களுக்கு வீணா சிரமம் கொடுக்கணும் ஏமா இப்படி பேசுறீங்க ஐயா இருக்கறதுல உங்களுக்கு ஒண்ணாகாது நான் இதுக்காலம் கவலை பண்ணலப்பா எதிர்பார்த்தது தானே உங்க ஐயாவுக்கு நான் செஞ்சிருக்க பாவத்துக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் ஜானகி இதெல்லாம் பேசிக்கிட்டு அம்மா சுஜா எங்க காலேஜ்ல ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு போயிருக்கா இந்த நேரத்துல என்ன ஃபங்க்ஷன் வேண்டி கிடக்கு அழகு இப்ப அவளை கூட்டு வா இந்த மாதிரி நேரத்துல ஏதோ அவள கூட இருக்க சொல்றது இல்லையா ஏன் பொண்ணாச்சே நல்லது சொன்னா எடுத்து போல அவளுக்கு அவ சந்தோஷம் தான் முக்கியம்
வா எப்படி பதகன் போய் பார்க்கலா இதான் டைம் அமைதியாலாம் ப்ரோகிராம் பார்க்க கூடாது நம்ம फ्रेंड्स எல்லாம் சேர்ந்து கலட்ட பண்ணனும் ஓகே லாஸ்ட் இயர் நம்மள எவ்வளவு டீஸ் பண்ணாங்களோ அதை விட அதிகமா இருக்கணும் யாரு காமிக்கலாம் கம் ஆன் சுஜாமா நீயா எதுக்கு இங்க வந்த அம்மா ரொம்ப சீரியஸா இருக்கு வாங்கமா வீட்டுக்கு போலாம் அது எனக்கு தெரியும் எனக்கு ஒரு வேலை இருக்கு நீ போ என்ன மாதிரி கொஞ்சம் கூட பொறுப்பு எல்லாம் பேசுறீங்க ஐயா உங்க உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு என்ன எனக்கே புத்தி சொல்ல வந்துறியா மரியாதை இங்க வெளியில போ ஏய் இவங்க முன்னால உனக்கு மரியாதை வேணும்னா பேசாம எங்க கூட வீட்டுக்கு வந்துரு அப்படி இல்ல ஒரு வேலக்கார உன்ன தொட்டு தூக்கிட்டு போய்ட்டான் இவங்க எல்லாம் நாராசமா பேசுவாங்க எப்படி வாஸ்து அப்படியே அப்படியே ஜானகி ஜானகி டாக்டர் சீக்கிரம் வாங்க ரொம்ப சீரியஸா இருக்கு ஹாஸ்பிடல் கொண்டு போறதா பெட்டர் உடனே ஹாஸ்பிடல் போன் பண்ணி வேண்டா நான் உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ஜானகி எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் சொன்னா கேளுங்க நான் இப்பவே பேசி ஆகணும் டாக்டர் எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க சொல்லு ஜானகி நம்ம வாழ்க்கை பாழானதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல நீங்களும் தான் என்னதான் அத்திமை பிடிச்சவளா இருந்தாலும் என்ன அடக்கி நல்லது கெட்டது புரிய வச்சிருந்தீங்கன்னா ये वाकई கேட்டிருக்காது உங்க வாழ்க்கை கேட்டிருக்காது தெரிஞ்சோ தெரியாமலியோ நம்ம பொண்ணு என்ன மாதிரி வளர்ந்துட்ட என கமஞ்ச மாதிரி வாழ்க்கை அவளுக்கு கமஞ்சிர கூடாது அதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ அவளுக்கு அடங்கி போறவனா இருக்க கூடாது அவளை அடக்கி நல்ல வழிக்கு கொண்டு வரவனா இருக்கணும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க என்ன ஜானகி நம்ம பொண்ணு வாழ்க்கை மேல எனக்கு அக்கறை இல்லையா உனக்கு குணமான உன்ன நீ நானும் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா தேடணும் ஜானகி ஜானகி அந்தால் காத்துறதா எனக்கு என்ன என்ன மர அப்பா போய் மரியாதை இல்லாம அப்பாவா அப்படினா அவர் எனக்கு என்ன செஞ்சாரு ஊர்ல இருந்து காசு அம்ச்ச பாசம் வந்துருமா இந்த மாதிரி உறவே எனக்கு தேவை இல்ல அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இந்த மாதிரி உறவெல்லாம் வேணும்னாலும் கிடைக்காது வேண்டாம்னாலும் விட்டு போகாது அழகு அவ ஊருக்கு வர சம்மதிச்சதே பெருசு வண்டில ஹலோ எங்க அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு தான் உங்க கூட வரேன் வாழ்க்கை பூரா உங்க கூடவே இருப்பேன் நினைக்காதீங்க இன்ன 10 நாள் அதுக்கு அப்புறம் யார் கடதால நிக்க மாட்டேன் வண்டி எடு அழகு என்னாச்சு ரேடியேட்டர் பாயர் ஆயிருச்சீங்க எனக்கு தண்ணி எடுத்து வந்துறோம் அம்மா வண்டி கொஞ்சம் தண்ணி வேணும் சரிங்க பின்னாடி இருந்து போய் எடுத்துக்கோங்க அதிகம் ஆயிடுச்சு அதான் தடுமாறிட்டேன் ஏமா இவ்வளவு பெரிய பாரத்தை சுமக்குறீங்க ஏன் பிள்ளைங்க யாரும் சம்பாதிச்சு போறது இல்லையாக்க
இருந்தா போட்டுப்பா. இப்படி நாலு திசையிலயும் ரோடு போட்டு கஷ்டப்படுறது எந்த திசையிலாவது அவனை பார்க்க மாட்டோமான்னுதான். என்னமா சொல்றீங்க? பெத்த பிள்ளைய தொலைச்சிட்டு ஊர் ஊரா தேடிட்டு இருக்கேன் நான். ஏன்பா சிரிக்கிற? நீங்க தொலைஞ்சு போன உங்க பிள்ளைய தேடுறீங்க, நான் எங்க அம்மாவை தேடிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நீங்கள் நானும் ஒரே ஜாதிதாம்மா. யோ என்னையா பண்றாங்க? வந்து வண்டி எடு. உங்க முதலாளி அம்மா சத்தம் போடுறாங்க, போப்பா. நான் போறது இருக்கட்டுமா, நீங்க பார்த்து வேலை செய்யுங்க. கவலைப்படாதப்பா, என் பிள்ளைய பாக்குற வரைக்கும் என் உசிருக்கு ஒன்னும் ஆகாது. பரமா பத்திரமா போப்பா. கரெக்ட்மா, இப்படிதான் வலது கால் எடுத்து வச்சுட்டு இறங்கணும், அதான் குடும்பத்துக்கு நல்லது. ஏ இடது கால் வச்சு வீடு இடிஞ்சிருமா? சபாஷ் மருமகளே, முட்டாள்தனமான கலாச்சாரத்தை பட்டுன்னு போட்டு உடைச்சிட்ட உன்ன மாதிரிதான் என் மகனும். இவன் தான் உன் முற மாப்பிள. நான் யாருன்னு பாக்குறியா? உங்க அப்பனோட அக்கால போனா போதும் கட்டிக்கிட்டவன். இதுக்கு முன்னால் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. அது ஏன் இவங்க ரெண்டு பேர் போட்டோம் போலீஸ் ஸ்டேஷன்ல தொங்குமே? நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? நான் வந்து கொலை அடிக்கிறது, திருவிழாவில் புட் பேக் அடிக்கிறது, இந்த மாதிரி டீசென்டான பிசினஸ்ல இவங்க கைவசம் இருக்க? சும்மா இருப்பா மாப்பிள, நான் இந்த மாதிரி சின்ன விஷயங்களை பெருசா எடுத்துக்க மாட்டேன். நான் தான் இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண போறேன். அது வரைக்கும் உன் வீட்டுக்கு போலீஸ் வராம பாத்துக்க. ஹேய் வாமா. வாட் இஸ் திஸ்? இந்தியன் கல்ச்சர், தமிழ் வெல்கம், சென்டிமெண்ட். சென்டிமெண்ட் அது மனம் கட்டியது. அடி இவங்கள பாருங்க, இதுக்கெல்லாம் நாளை மிதி மிரிச்சாத புத்தி வரும். இல்லையா படிக்க முன்ன அப்படிதான் இருக்கும். என்னப்பா இவ்வளவு திமிர் இருந்தா? எவ்வளவு திமிர் இருக்குதோ அவ்வளவு சொத்துடா. இவளை கட்டி சமாளிக்கிறது கஷ்டம்னா? டேய் விரல் அழகா இருக்கணும்னா நெகத்தை வெட்டித்தான் உனக்கு பழக்கம். விரலால உயிருக்கே ஆபத்துன்னா விரலையே வெட்டித்தான் எனக்கு பழக்கம். பிரச்சனைன்னு வந்தா எப்படி வெட்டி சாய்க்கணும்னு எனக்கு தெரியும். அவளை கட்டிக்க நீ தயாராரு. அன்பே அன்பே கொல்லாதே, அன்பே அன்பே கொல்லாதே, அன்பே அன்பே கொல்லாதே. கரெக்ட் பேக்ரவுண்ட். கண்ணே கண்ணே கில்லாதே, கண்ணே கண்ணே கில்லாதே. நீங்க படம் வந்த? நீ படம் போது வந்துட்டே. சரி தெரியும் பாரு, ரசிச்சு பாருங்க. அடக்கணும். இதால 50 அடி கொடுத்தாதான் இனிமே காணவே வராது. ஐயோ அம்மா,
நீங்க அடிச்ச கையெல்லாம் நோவும். உங்க அடிய நானே அடிக்கிறேன். டேய் பாவி பஞ்சம் தீக்கிற நேரமாடா இது. நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? அட அனாவசியா பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏம்மா இனிமே நான் தூங்கவே மாட்டேன். கனவுல நீங்க வரவே மாட்டீங்க. கரிவா நாயகிட்ட சவுக்க போடுங்க. சந்தர்ப்பத்துல வீசினாலும் வீசிடுவா. என்னமா இது? ஏன் அவன் இப்படி கட்டி போடுறா? இவ உயிர் எடுக்கணும்டா டேய். ராஸ்கல். இவ என்ன பண்ணா தெரியுமா? நான் குளிச்சு வரும்போது பார்த்து கனவு கண்டிருக்கான். அழகே நீயாவது என்ன காப்பாத்து அழகே. எப்படி நான் காப்பாத்த முடியா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அட என்னப்பா பல்டி அடிக்கிற? ஏய் கட்டை ஒத்து விடுப்பா. நீங்க சும்மா இருங்க டாடி. உங்க தோட்டத்துல வேலை செய்யற ஒருத்த உங்க பொண்ண கனவு கண்டு வர்ணிக்கறானே உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவன தண்டிச்சாதான் மத்தவங்க இத பார்த்து பயப்படுவாங்க. ஆ கரெக்ட்டா 100% கரெக்ட். அப்ப அடிச்சிருந்தா ஏய் சப்பரால வெயிட்டிங்க. உனக்கு அவர்கிட்ட உதவ வாங்கி சலிச்சு போயிருக்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நல்ல சான்ஸ் தரேன். ஏப்பா நல்ல ஒரு பெரிய கண்ணாடியை பார்த்து எடுத்துட்டு வாங்கப்பா. என்னது கண்ணாடியா? எல்லாம் சுத்தி நின்னு போறானுங்களா? கண்ணாடி எது கொண்டு வர சொல்றாங்க? தலையெல்லாம் சீவி மேக்கப் கேக்க போட்டு அடிக்க போறாங்களா? ஆனா கருமை பிடிச்சவங்க சொல்லவும் மாட்டாங்கிறானுங்க. ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறானுங்க. கண்ணாடியில அண்ணனோட உருவம் தெரியுதுல்ல? ஆமா போட்டு சாத்து. என்னது சாத்து? பா ரமரால் ஆசையில உனக்கு எதுக்கு கண்ணாடி அடிக்கணும்? அவரோட கனவுல உன்னோட உருவம் வந்ததுல்ல, அதனாலதான் அவரோட உருவத்துக்கு நான் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி? ஏன்னா தண்டனைன்னு கொடுத்தா அது கரெக்டா இருக்கு. கேளுங்க பண்ணிதான் சரிதான். மனுநீதி சோழனுக்கு அப்புறம் கரெக்டான தீர்ப்பு கொடுக்கிற ஒரே ஆளு நீதான் அழகிரி சாமி. அண்ணே இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேனா பாக்குறவங்களுக்கு கனவு மட்டும் வராது வேற என்னென்னவோ வரும். ஆமா அது ஏன் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அப்பாவு கிராமத்து ஜனங்களோட மனசை கெடுக்கிற? ஏன்னா இங்க எல்லாம் ரொம்ப காஞ்சி கிடக்குறானுங்க. அவன் தலையிடுற மாதிரி. ஏன்னா இது ரொம்ப டேஞ்சரானடா. சோ நீ நல்லா அட கொடுக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேனா பாக்குறவங்க எல்லாம் உன்ன கையெடுத்து கும்பிடுவாங்க. இப்படி வந்தேனா நடக்கிறது சொன்னேன். இப்ப நீ டவுனுக்கு போன பெரிய படிப்பு எல்லாம் படிச்ச நாகரிகம் எல்லாம் கத்துக்கிட்ட, அந்த படிப்பு மட்டும் வச்சுக்க, அது சமுதாயத்துக்கு பயன்படும். நாகரிகம் ரொம்ப உன்ன அப்புறமா பாத்துக்கிறேன். அப்புறம்னா அழகு சுஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல விஷயமாச்சே. மாப்பிள்ளை யாருங்க? அஜிஜோ அவரை காட்டுங்களே மூஞ்சிய கடைசியா பாத்துக்கிறேன். ஷோ மாப்பிள்ளை இனிமேல் தான் பாக்கணும். அவ வந்து இவளுக்கு அடங்கணவனா இருக்க கூடாது, இவள அடக்கிறவனா. நீ என்ன பண்ற? சக்கரபாளையத்துல வேலுச்சாமின் ஒரு புரோக்கர் கர்பர் அவரை கூப்பிட்டு வந்துரு. ஆட நீங்க நீ ஒரு ஒரு பேர் சொல்றீங்க. பெருநாயக்கு மாலையா, தூக்க மாலையா, அனுப்பு மாலையா, கணக்க மாலையா? ராஜபாளையத்து விட்டியாப்பா அண்ணா, அது கோம்ப நாயக் தானே ஃபேமஸ். அட இந்த வீட்டுக்கு மாப்பிளை அந்த ரேஞ்சில தான் எதிர்பார்க்கணும். கடிச்சா கபக்குன்னு பதில் கடி கடிக்கணும் இல்ல? அது சும்மா இருங்க. இப்படி தான் இவர ஏதாவது குறு குறுக்கு பேசிட்டாரு. குறுக்கு குறுக்கு பேசினா தப்பா பேசு. அட அம்மா நீங்க இருங்க, நான் போய் புரோக்கர் எல்லாம் கூப்பிட்டு வரேன். ஆ கூட்டிட்டு வாங்க. நம்ம வீட்ல தூணுங்க நிறைய இருக்கே, கட்டி வச்சு சவுகால் அடிச்சு சொல்லு. ஏய் அது சரி, அம்மா கல்யாணம் கொடுத்தாங்களா? அட என்னைய மர்க்கா மர்க்கா அதையே கேக்குற. கட்டிக்கிறவன் தான் கேக்குறேன். இந்த வீட்ல சம்பந்தம் பண்ண ஒத்துக்கறியானே? டேய் சும்மா இருடா, முதல்ல மாப்பிளை பாப்போம், அப்புறம் சம்பந்தத்தை வாங்கிக்குவோம். ஆ சரி. அப்புறம் என்ன சம்பந்தத்தை வாங்குறது? உடம்பு ஃபுல்லா வீங்க வேண்டியதுதான். இதுக்கு நான் வரவே மாட்டேன். என்ன வர மாட்டேன்? குறவழி வரைக்கும் தினம் கொட்டிக்கிறீங்களா? தின்ன சோறு ஜீரணமா இருக்க ஏதாச்சும் பண்ணம்னா வேணா வெத்தலமாக்கு போடுறேன். என்னது வேணாம்னா போட்ட வெத்தலையே துப்பிடுறேன். ஐயோ சரி, எதுக்காக நீங்க மாப்பிள்ள பாக்க வரமாட்டேன்னு சொல்றீங்க? ஆனா நம்ம பார்க்க போற மாப்பிள்ள நல்லவனோ கெட்டவனோ இந்த பொண்ணு கிட்ட மாட்டிட்டு என்ன பாடுபட போறானோ தெரியாது. அவனை பார்த்தோம்னா எமோஷனல் நான் அழுதுருவோம்பா. நான் முதல்ல புரோக்கர்ல பிடிப்போம். புரோக்கர் பொண்ணு பிடிக்கிறது உங்க தொழிலா? இல்ல மாப்பிள்ளையும் பிடிப்போம். எங்க ஊர்ல புள்ள பிடிக்கிறது நீங்க தொழில் ஆக்கிட்டீங்களா? ஏனி ஹேவ் காட் பிளஸ் யூ ப்ரோக்கர். என்னங்க அழகான போட்டா? என்ன பேபி பேபி, என்னடி இது ஓம் போட்டோ மாதிரி இருக்கு? இங்க மாப்பிள்ளை செலக்சன் சொன்னாங்க, அதுக்கு தான். டேய் பேபா, யாருக்கு மாப்பிள்ளை செலக்சன் தெரியுமாடா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. டேய் உனக்கெல்லாம் பொண்ணு இந்தியாவிலேயே கிடையாதுரா. ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள ஒரு அனிமல்ஸ் பார்த்து வச்சிருக்க, கட்டி வைக்க. என்ன வரதஞ்சில விடுப்பாங்க? ரெண்டு குரங்கு ரெண்டு கரடி விட்டு கடிக்க விடுறேன். ஆஸ்கல் இதெல்லாம் ஒரு போட்டோ வாடா. அண்ணா எந்திரிங்க வாங்க. என்ன பாருங்க ஐயா, இந்த மாப்பிளை செலக்ட் பண்ணிருக்காரு. ஊர் முத்துபாளையா, ஆயிரம் தோட்டம் இருக்குது, இன்ஜினியருக்கு வேற படிச்சிருக்காரு. என்ன கூட்டம்? யாரு உங்க எல்லாம்? அது இந்த புரோக்கர்கள் எல்லாம் உங்களுக்கு மாப்பிளை போட்டோ கொண்டு வந்திருக்காங்க. ஐயா இந்த மாப்பிளைய செலக்ட் பண்ணிருக்காரு. எனக்கு கல்யாணம் வேணும்னு யார் கேட்டாங்க? எனக்கு மாப்பிளை பார்க்க நீ யாரு? போ வேலைய பாத்து போ. வாசம் வந்தாங்க. உங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனா ஐயா சொல்லிட்டாரு. உங்க ஐயா முட்டாள்தனமா முடிவெடுத்தா அதுக்கு நான் கட்டு பண்ணுமா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஐயா ஆசைப்படுறாரு. எனக்கு பிடிக்கல. ஐயா பிடிச்சிருக்க வேண்டாம் சொன்னா? ஆ குண்டு கட்ட தூக்கிட்டு போய் மனவரல் உட்கார வச்சு தாலி கட்ட வைப்பா. ஒரு வேலைக்காரர் என்ன தொட்டு தூக்குற அளவுக்கு தைரியம் வந்துச்சா? சுஜா அழகு சொல்றது உண்மைதான். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வர வேலைக்கிழமை மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இங்க வராங்க. வெள்ளிக்கிழமை உனக்கு நிச்சயதார்த்தம். ஒரு அப்பாவி வாழ்க்கை நிர்மூலமாக போகிறது. அடடா என்னம்மா
கலகலன்னு இருக்க வேண்டிய கல்யாண பொண்ணு இப்படி கவலையா உட்கார்ந்துட்டு இருக்கறியா? என்னடா மாமங்காரன் இவ்வளவு அக்கறையா பேசுறானேன்னு பாக்குறியா? உங்க அப்பன் தாமா என்ன விரோதி மாதிரி பாக்குறான். ஓ மேலியும் உன் குடும்பத்து மேலியும் எனக்கு அவ்வளவு பாசமா? பட்டணத்துல படிச்ச பொண்ணு முத்துபாளையத்துல கட்டி கொடுத்து வயக்காலில் களை எடுக்கணும் நாத்துறானு நினைக்கிறார் மாமா. இது கேட்டதுல எனக்கு தூக்கமே வரலப்பா. எங்க அப்பா வேணா நினைக்கலாம், ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். அவன் உன்ன கேட்டாமா மாப்பிள பாக்குறான், தினம் கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணான்னு சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துரு. இத பார், நீ படிச்ச பொண்ணு உனக்கு நல்லா புரியும், எப்படி பாலிஷா சொல்லணுமோ அப்படி சொல்லிரு. என்னது வச்ச பெரிய மோது பாத்துட்டு இருக்க? அது திண்டுறாத மாட்டுக்கு போடணும். என்ன ஒரு அதிசயம்? என்ன இது திருட்டு பால் கறக்க போறியா? அதுல நான் கண்டுபிடிச்ச சொன்னா உலக நாடே நீ பாராட்டும்னே. அன்னைக்கு தாண்டா உலக நாட்டுக்கே துக்க நாடு. மூலையில இருந்து பெட்ரோல் வருதுன்னு நம்பினீங்கல்ல? ஆமா, அதே மாதிரி நானும் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? இதை மோந்து பாருங்க. என்ன வாசனை வருது? மாட்டுச்சாடி வாசனை வருது. என்ன பெட்ரோல் வாசனை வருது? குழப்பறாண்டா. நம்மள இல்ல? ஆமா நம்மள இல்ல. இல்ல நல்லா பாத்துங்க. எப்படி இப்ப எரியுதுல? வெச்சல்ல பெட்ரோல் அட்டை எப்படி எரியே? இது என்னடா பிரமாதம்? உன் தலையில கூட தான் பெட்ரோல் இருக்கு. அப்படியா? என்ன அப்படியாங்கற? உன் தலையில இருக்கிற பெட்ரோல் எடுத்தா இந்தியாவுக்கே சப்ளை பண்ணலாம். நிஜமாவா? துபாய் என்னடா துபாய், இந்த பாய் கிட்ட இருந்து பெட்ரோல் எடுக்கற பாரு, அந்த நெருப்படி கூட. என்ன பண்றீங்க? பெட்ரோல் எடுக்க வேண்டாங்கண்ணா. அப்படியே அனுமார் மாதிரி இலங்கை வரைக்கும் ஓடி போயிரு. இதுல ஒரு வேளை அவங்க அமைதியானா ஆகலாம்டா. என்னமா அது? நாளைக்கு நிச்சயதார்த்தம், அதுக்குள்ள மாப்பிளை பார்க்க வந்துட்டியா? ஏய் வரக்கூடாதா? நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசி தீர்த்துக்கணும். ஆமா, நீதான் மாப்பிளையா? என்ன நேர்ல பார்க்காம எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? என் சொத்துக்காகவா? மிஸ்டர் மாப்பிள, உனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்ல. எனக்கு இருக்கே, எனக்கு எப்படி கம்பெனி கொடுக்க போற? இதுக்காக நான் இன்னொரு கல்யாணமா பண்ணிக்க முடியும்? ஆமா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஏனா எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒன்னு ரெண்டு செலக்டிவா டிசைட் பண்ணி அவங்களோட சுத்துவேன், என்ன வேணா பண்ணுவேன். உன்னால ஒத்துக்க முடியுமா? உனக்கு இருக்கும் எந்த விஷயத்திலயும் பொருத்தம் இல்ல. உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஒருவேளை எங்க அப்பாக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உன்னால எனக்கு என்ன யூஸ்? பெட்டர் ஒரு வேலை செய்யலாமா? மாசம் மாசம் என் சொத்துல இருந்து ஸ்டைபண்ட் மாதிரி கொஞ்சம் பணம் கொடுக்குற, முதல்ல இதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்க, அப்புறமா இத பத்தி யோசிக்கலாம். சுஜா, சுஜா. ஏ என்ன? மாப்பிள வீட்டுக்கு போனியா? ஆமா. அங்க போய் என்ன சொன்ன? இவ்வளவு மோசமான பொண்ணு ஏன் கட்டிக்கு போறேன்னு கேட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்காக பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள கிட்ட போய் கண்ணாமண்ணான் பேசிட்டு வந்தா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நீ யாரு? எனக்கு மாப்பிள பாக்க நீ யாரு? என்ன சொன்ன? இந்த அடிக்கிற பழக்கம் வீட்டு வேலைக்காரங்க கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. உன் வயசுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, மீறின நானும் மீறுவேன். அந்த கொடுத்த ஏதோ விவரம் எல்லாம் படிக்கிட்டு நீங்க இப்படி பண்ண எப்படி? ஐயா ஐயா, நாம யாரு திருத்தனா? என்னால முடியாது, அந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுப்பா. அவ ஆத்தாளுக்கு நான் புருஷனா எல்லாம் போயிட்டேன், இவளுக்கு நான் அப்பனா எல்லாம் போயிட்டேன். இன்னும் நான் என்ன பிரச்சனை? ஐயா படிச்ச பொண்ணியா, நாம ஐயா பக்குவம் எடுத்து சொன்னா அது புரிஞ்சுக்கியா? இனிமே புரிஞ்ச என்ன பாவ போகுது? அவ பேசுற பேச்சுக்கு இந்த வீடு தேடி எவன் பொண்ணு கேட்டு வர போறா? அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க நாம வர்றத பார்த்து அவன் மிரண்டுருவான், நாம யாருன்றத காட்டிடுவான். நீ சும்மா நின்னு வேடிக்கை பாரு. டேய், கதவை எடுத்து சாத்தி கை கடிச்சு தூக்கிட்டு ஓடிடுவானுங்க. ஏய் ஹேய், இல்ல லொல்லா, பின்ன என்ன ஒரு மாதிரி சொல்லா. டேய், போய் உங்க முதலாளி கூப்பிடு. நீங்களே ஒரு வாசிப்பு, உங்களுக்கு நாங்க ஒரு வாசிப்பா? கூப்பிடு, வந்தா வாசிங்க, இல்லனா அப்புறம் மகனுமே வாசிங்க. என்ன எல்லாரும் வந்திருக்கியா? இதெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கியா? ஊர்ல உன் பொண்ணை பத்தி தப்பும் தவறுமா பேசுறாங்க, காது கொடுத்து கேட்க முடியல. காத்துல பறக்குற உன் மானத்தை காப்பாத்தணும் தான் என் பையனை கூட்டு வந்திருக்கிறேன். உன் பொண்ணு கேட்டு சந்தோஷம் தானே? மரியாதையா நான் வெளியே போன சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே போயிடுங்க. இத பார், அனாவசியமா பேசி வீணாயிடாத. ஏதோ ரத்த சொந்த உற்றக்கூடாதுன்னு வந்திருக்கிறேன்.
சொந்த என்னோட முடியணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்ப கெட்டு போன உன் பொண்ணு எவன் கட்டுவான்? சும்மாறா உடையவரே சும்மா இருக்காரு, கூட வேலை குதிக்கிறார். மச்சான், நான் ஒன்னும் உங்க பொண்ணு பத்தி தப்பா பேசல, உங்க பொண்ணே படியேறி போய் தப்பா பேசிட்டு வந்திருக்கான். இப்படி முரண்டு புடிச்சிங்க, அவ கடைசி வரைக்கும் கன்னியா தான் இருப்பா, கல்யாணம்ன்றது கற்பனையா போயிடும். ஏன் உன் பொண்ணோட வண்டவாளம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்ச, அதனால என் மகளை தவிர உன் பொண்ணு கிட்டக்கு எவனும் வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? இந்த அழகர் சாமி இருக்கான், இவன் தான் என் மாப்பிள்ளை. நல்லா இருக்க சும்மா இரு. அடகுக்கு வந்த அநாத பையன் மாப்பிள்ளையா? நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? ஆமா, அவர் சொல்றது கரெக்ட். நான் அப்போடாம சாஞ்சி உட்காரும் போது இவன் எனக்கு தாக்காலியா இருப்பான், இடி உள்ள போது என் தலைக்கு மேல இவன் கூறையா இருப்பான். என் உயிர் இவனை கேட்காம போவாது. சும்மா அப்படி போச்சுன்னா இவன் என் பக்கத்துல இல்லன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இவன் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் உழைச்சிருக்கான். இவனால என் குடும்ப கௌரவம் உயரமே தவிர தாழ்ந்து போவாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்க, இவன் தான் என் மாப்பிள்ளை. சும்மா இவன் தான் என் மாப்பிள்ளை. தேவையில்லை. அவளை நல்ல வழிக்கு திருத்தி கொண்டு வரவனா இருக்கணும். அதுக்கு ஒண்ண விட்டா சரியானால் வேற யாரும் இல்லை. அதுக்காக என்ன இருந்தாலும் இதுக்கு அப்புறமும் என் பொண்ணை கட்டிக்க வரவன் அவளோட சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் அவளை கட்டிக்குவான். அத பார்த்து நான் அனனுவா சித்திர விதப்பட்டு சாவறத விட ஒரே அடியா சாவறதா மேல். ஐயா அழகு, நீ ஒத்துக்குவேன்ற நம்பிக்கையில தான் அத்தனை பேர் முன்னாடி சொல்லிட்டு வந்த இந்த வீட்டுடைய மானம் மரியாதை எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ராப்பச்சக்காரனுக்கு பிரியாணி கிடைச்ச மாதிரி ஆரடி உசரத்துக்கு அம்சமான பொண்ணு கிடைச்சிருக்கு. உன் மனவாக்கில பூந்து விளையாடியா? என்ன இது அழகு அலுசு மாதிரி பேசுறது? மடையா, அதுக்கு அர்த்தமே வேற. என்ன அர்த்தம்? வா அழகு கட்டியே கேப்போம். பச்சை மாதிரி குழந்தை சொக்கி சொக்கி செவந்தது என்ன வெக்கமா கல்யாண வெக்கமா? மறி குழந்தை சொக்கி சொக்கி செவந்தது என்ன வெக்கமா கல்யாண வெக்கமா? முடி மறைச்சதெல்லாம் பார்த்து விட ஆசை வச்சா நிக்குமா சக்காம நிக்குமா? அழுங்கி குலுங்கி நடக்குற அழகில் ஆள உனக்குற உண்டியில் பால என்ன ஆசையில குளுக்குற இடுப்பு குடிச்சு வளர்க்கிற இடுப்பு உடைக்க நினைக்கிற மறி குழந்தை சொக்கி சொக்கி செவந்தது என்ன வெக்கமா கல்யாண வெக்கமா? கண்ணுக்குள்ள வந்து ஒட்டிக்கிட்ட கண்ண தூங்கல
நீ செய்யற செலவுக்கு ஒரு நாளைக்கு கூட காணாதம்மா அப்புறம் என்ன பண்ணுவ மாமா என்ன புரிஞ்சிட்டே என் फ्रेंड्स இருக்காங்க அவங்க இதெல்லாம் பாத்துக்குவாங்க இத பார் நீ ஒரு கோடீஸ்வரம் விட்டு பொண்ணா போனா அவங்க உன்ன பாத்துக்குவாங்க நீ ஒண்ணு இல்லாத பொண்ணா போனா உனக்கு என்ன கௌரவம் இருக்குது எப்படி மதிப்பாங்க அதுக்காக எங்க அப்பா பேச்ச கேட்டு என்னால இங்க இருக்க முடியாது அட நீ ஊருக்கும் போமா அதே நேரத்துல பல கோடி ரூபாய் சொத்தியே இழக்கவேனா உங்க அப்பா ரொம்ப புடிவாதக்காரன் அவன் சொன்னபடி தான் நடப்பான் இருக்கட்டும் எல்லா சொத்தி அழகசாமி பேர்ல எழுதி வைக்கட்டும் ராவ ராவ எல்லா பத்திரத்தையும் கிழிச்சு போட மாட்டானே அட யாரா இவன் அறிவு கிட்டதா பேசுறான் அம்மா இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் உங்க அப்பா நினைச்சது நடக்கிற மாதிரி இருக்கணும் ஆனா நடக்க கூடாது நாம நினைச்சது நடக்காத மாதிரி இருக்கணும் ஆனா நடந்துடணும் அதான் அம்மாடி
அழகர் சாமி உங்க அப்பன மிரட்டி மொத்த சொத்தி எழுதி வாங்கிட்டானே நீ கேஸ் போடலாம் அப்படி எல்லாம் இல்லன்னு மாமா வந்து கோர்ட்ல சொல்லிட்டா சரி எனக்கு ஓ அப்படி ஒன்னு இருக்குடா அப்பமா அத நான் பாத்துக்கறேன் சாதாரண மஞ்ச கைத்த தாலியா கட்ட வச்சு என்ன மடக்க பாக்குறாரு எங்க அப்பா அஞ்சாவது படிச்ச அவருக்கே அவ்வளவு அறிவு இருந்தா கான்வென்ட்ல படிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கணும் ஹலோ மை டியர் மணமடை ரெடி கெட்டுமலை ரெடி சாப்பாடு ரெடி பாக்கெட்ல தாலி ரெடி மாப்பிள்ள நான் ரெடி பொண்ணு நீ ரெடியா செருப்பு ரெடி அடிவாக நீ ரெடியா நீங்க போகமா ஏண்டா பேபா கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு என்ன பொண்ணு கிட்ட கேராட பண்ணிட்டு இருக்க ஒரு கல்யாணத்துல தான் பல கல்யாணங்கள் நிச்சயம் இப்படி இருந்தேன் ஒருத்த செருப்பால் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பல பேர் ஒன்னு செருப்பால் அடிக்க போறாங்க இது நிச்சயம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு அழகே அழகே அண்ணா நான் இங்க இருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா ஒரு சாதாரண பொம்பளையா தான் எனக்கு தெரியுது கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு அதை விட்டுட்டு இங்கேயே உட்காந்துருக்கீங்க அமெரிக்கா ராக்கெட் ஒன்னு இந்த வயக்காட்டுல விட போகுதா அதை பாத்துட்டு போலான்னு வந்தேன் எங்க யாரு அவன் நம்ம அழகிரிசாமி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஒரு வக்கீல் இந்த வழியா தான் வர்றானா அடடா அத முதல்ல சொல்ல கூடாதா சொல்லி இருந்தா வக்கீல் வீட்லயே பாம்பு போட்டுப்பியா விடா கள்ளிப்பட்டி இப்படி போலாங்களா போகாது இந்தியா இதோட முடிஞ்சு போச்சு அந்த பக்கம் பாகிஸ்தான் அங்க கேட்ட போலான்னு சொன்னாங்க அப்புறையா இங்க கேக்குற சும்மா கேட்டுங்க டே நீயும் சும்மா தான் கேட்ட நானும் சும்மா தான் சொன்ன நம்ம எல்லாருமே சும்மா தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அது என்னடா சும்மான ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க டே இனிமே நீ சும்மான நானும் சும்மாவே வந்து உதச்சு போட வேண்டாம் உடுக்க வாயா டே என்னடா லுக் விடுற வீடியிலே குத்திடுவேன் பட என்ன இவனை பார்த்தா கூட வக்கீல் மாதிரி தான் தெரியுது இவன் வக்கீல் இல்லடா வக்க புள்ள மாட்டுக்கு போடுற நாய் எங்கே நிக்கிற கார தள்ளிட்டு வந்தாண்டா எதுக்கு பின்னால வர பின்னால போறத மறந்துட்டா போடுறது யாருங்க நடு ரோட் நிக்கிறீங்க வீட்டுல உட்கார்றதுக்கு இடம் இல்லாம தான் இல்லைங்க வண்டியா இருப்பேன்னா சொல்லுங்க டிராப் பண்றேன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம் நீ போ நாங்க ஒரு வக்கீலுக்காக வெயிட் பண்றோம் எதுக்கு அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் அந்த கள்ளிப்பட்டி கல்யாணத்துக்கு போறாருங்களே அந்த வக்கீலுங்களா அது நான் தானுங்க போடா என்னங்க நீங்க
கோயம்புத்தூர்ல 10 வருஷம் வக்கீல் தொழில் பண்றேங்க. விவாகரத்து கேஸ் நம்பர் 1 நான் தாங்க. டேய், மூஞ்சி கொஞ்சம் புடிச்சு பாரு. சினிமா தியேட்டர்ல இஞ்சி வரப்பா வைக்கிற குரங்கு மாதிரி இருக்கா? இவன் வக்கீல்ல நம்பர் 1 ஆ. விட. நீங்க என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க? ஆமா, இவர் புருனே சுல்தானே இன்சல்ட் பண்ணிட்டாங்க. பட. உங்க மாப்பிள்ளை பேர் அழகர் சாமி தானே? ஆமா, கல்யாணம் முடிஞ்சதும் விவாகரத்து பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஓ, அப்படியா? வெயிட்மா. ஓகே. ஒரு மரியாதை செய்யப்றா. கன்ஃபார்மா நீ வக்கீல் தானா? இதென்ன செந்தங்க கருப்பாடு போடுறதல்லங்க. கொஞ்சம் தலைய குனி. கேட்டி வரானர். ஆர்டர் ஆர்டர் மை ஜட்ஜ்மென்ட். You don't worry. நீ ஒண்ணு கவலைப்படாத எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கறேன். ரொம்ப நன்றிங்க. நான் கணபர சாமி. டேய், யாரா அவங்க நன்றிங்கறானுங்க பண்றீங்கறானுங்க பேட் கும்பல் சருக்கு. நம்ம அழகுல ஏந்த இவங்க வச்சு தான் தெரிதுவா. பிச்சி எடுத்து அந்த காசை வச்சு செட்டில்மென்ட் பண்ண போறியா? கூட்டா வந்திருக்காங்கனே. ஓ, கல்யாணத்துல கூட்டு வேறுண்டா? டேய், ஐயா கிட்ட சொல்லு. இந்த ட்ரூப்ஸ்க்கு நிறைய காசு வாங்கி கொடு. பணம் நிறைய கொடுத்திருக்காங்க. வயிறு நிறைய சோறு போட்டுருக்காங்க. 6 மாசத்துக்கு கட்டிக்கிறதுக்கு துணியும் கொடுத்திருக்கீங்க. இத விட வேற என்னயா வேணும்? இனிமே இந்த ஊர்ல ஏதாவது விசேஷம் இருந்தா சொல்லுங்க சாமி, வந்து அருமையா கூத்து கட்டிட்டு போயிடுறோம். வரேன் சாமி. நீ இருசாமி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அத போய் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஜல்காட்டாவா இருப்போம். அழகு, இன்னும் ரெடி ஆகலையா? காலையில கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு மீட்டே இருக்கிறாள, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அடடா, வரக்கூடாத நேரத்துல உனக்கு இது வந்துருச்சே. இந்தா இத குடி. என்னது? யங் கோகனட். இத நீ குடிச்சினா பயம் மானம் வெக்கம் சூடு சுரணை எதுவுமே இருக்காது. உட்காந்துட்டே தூங்கலாம், தூங்கிட்டே உட்காரலாம். எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இன்னும் பரபரா. இந்தா ஒரு இளநீக்கு இவ்வளவு பவரா? அட, இது ஸ்பெஷல் இளநீ பா, உனக்காக இறக்கி காய்ச்சினது. இது காய்ச்சினது? இது காய்ச்சி இறக்கினது. ரொம்ப ஓவரா கேப்பே. இத பூச்சி மருந்து அடிச்சிருக்கா? மருந்து போட்டிருக்கானே? இந்தப்பா குடி. என்ன இளநீல ஏன் சாரை தூத்து கொடுத்தீங்க? உனக்கு தெரிஞ்சு போச்சா அந்த பாத்திரல? இப்ப அவன் எங்க போறான்? சிங்கத்தை தனியா சந்திக்க போறான். அதுக்கு ஒரு சப்போர்ட் வேண்டா? அதுக்காகத்தான் இது. அம்மா சுஜா, இன்னும் ஏமா அலங்காரம் பண்ணிக்கல? ஏன் பண்ணிக்கணும்? இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தமா? யார் கூட? என்னமா இது? உன் புருஷன் கூட? புருஷனா? எத்தனை நாளைக்கு? ஆவியும் பாத்திர அழகு, எப்படி இருக்கே? நீங்களே ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏய், என்னடா இவன் டேஸ்ட் மாறுது? உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிருவோம். ஏய், மொத்தத்தை இங்க குடுத்துறாத. எல்லா உமாவையும் ரூமுக்குள்ள போய் குடு. போங்க, எனக்கு வெக்கமா இருக்குது. அண்ணே, அழகுக்கு முத பயர் இருந்தா இப்ப வெக்கம் வந்துருச்சு. என்ன பண்ண போறீங்க? எடா, இன்னொரு இளநீயா? உங்க உயில் படி தாலி என் கழுத்து என்ன மறு நிமிஷமே சொத்தி என் கைக்கு வந்தாச்சு. இன்னும் வக்கீல் வராதனால அவன் என் புருஷனா இருக்கான். பரவாயில்ல, விடியட்டும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நடந்தது நடந்து போச்சுமா? இந்த குடும்பத்தோட மானமே உன் கையில தான் இருக்கு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அழகு, நீ ரூமுக்குள்ள போறையா, கதவை சாத்துறையா, சுத்தியும் முத்தியும் பாக்குறையா, கபார்னு அவ கால விழுந்துறியா? யாருக்கு அவ கால விழா? அழகு, எப்படி அவ உன் கால விழ போறது இல்ல ஐயா? பார்மாலிட்டிய மாத்திக்கல ஐயா. கால விழுகிறதா ஐயா நமக்கு முக்கியம்? காரியம் தானே ஐயா முக்கியம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் இதுவும் முக்கியம். எதுவும் நடக்கலன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா நாளைக்கு எல்லாருக்குமே கேவலம். அதான் எனக்கு வேணும். உங்களை பழி வாங்குறதுக்கு எனக்கு இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. உனக்கு நான் தான் எதிரினா நான் செத்து போறேன், போதுமா? என்ன மறுபடியும் மிரட்டுறீங்களா? நான் இந்த வீட்டுல இருந்தா தானே மிரட்ட முடியும்.
உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன புடிக்கலன்னு சொல்லிட்டானா? எப்ப அவனை புடிச்சிருக்குன்னு சொன்னா ஐயா? அதுக்காக நீ விட்டியா ஐயா? தாலி கட்டல அவனும் கட்டிக்கல ஐயா? அது மாதிரி தையா இதுவும். அப்ப நீங்க எல்லாம் கூட இருந்தீங்க, அதனால எனக்கு தைரியமா இருந்தது. இப்ப நான் மட்டும் தனியால போனா நீங்களும் துணைக்கு வாங்க ஐயா. கூட்டம் கூடி நடத்துறதுக்கு இது ஒண்ணு மகா நாடு இல்ல ஐயா. இது நீயா தனியா போகணும் ஐயா? இப்ப நீ என்ன பண்ற ஐயா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் நேரா உள்ள போக போறேன். அவ வேணா சொன்னா அவள இருக்கமா கட்டி புடிச்சுக்க போறேன். சென்று வருகிறேன். வணக்கம். எங்க கோக்கனட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு. இந்த சுஜா துணி மாத்த போறியா? எதுக்கெல்லாம் மாத்திர? இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சா? சீ, இந்த நினைப்பாரு வச்சிருக்கியா? கட்டின கையோட விலகிலான்னு பார்த்தா வக்கீல வரவிடம் பண்ணிட்டியே. இப்பவே போய் வக்கீல பார்த்து உனக்கும் எனக்கும் எந்த உறவு இல்லாம பண்ண போற. அதுக்கப்புறம் நீயும் சரி, எங்க அப்பாவும் சரி, என்ன நினைச்சாலும் நடக்காது. ஏன் நடக்காது? எல்லாமே நடக்கும். கிட்டு வந்த அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதான் நானும் சொல்ல வந்தேன். வேற கோகனட் எஃபெக்ட் இறங்கிறதுக்கு முன்னால கட்டில உடைச்சிரும். குடிச்சிட்டு வந்தியா? ஊதி விட்டாங்களா? சீ, வெளிய போ. இது பாரு, நீ ரொம்ப ரகல பண்ணினா நான் பொறுமையா இருக்க மாட்டேன். ரோஷம் போட்டு வந்து இங்கே ஆரம்பிச்சு. யூ ப்ளடி. நான் தானே நீ தேடி வந்த மாப்பிள்ளை. நான் முடிகள் வந்து வேகம் கண்டு போனேன். வேறாரு நீ சொல்லு சொல்லு தப்பில்ல. சொல்லு பேர் என்ன? என் காதில் கொஞ்சம் நீ சொல்லு. ஆரஞ்சு கலரு ஆரடி வசரம், அர்ஜுனர் போல
முன்னாடி அங்கங்க தொட்டிருப்பானு வந்த விஷயத்தை சொல்லுங்க, எல்லாரும் கேக்கட்டும். அழகசாமி அவரோட சம்சாரத்தை பலவந்தமா கெடுத்துருக்காரு. யாருங்க கெடுத்தது? அவர் சம்சாரத்தீங்களா இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் சம்சாரத்தீங்களா? என்ன சிரிப்பு? வாய் சிரிப்பு. இத பாருங்க, புருஷனாவே இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம அவன் தொடர்ந்து சட்டப்படி குற்றம். இது மட்டும் சட்டத்தில் இருக்காக்கு. எடா கையா, ஐம் சாரிங்க, பக்கத்துல போம்பளை போலீஸ் இருக்காட்டி கைய வச்சு பேசுறான் பாரு. ஓட்டு கேக்குறதுக்கு மட்டும் நம்ம கிட்ட வர்றானுங்க ஐயா, சட்டம் போடுறது மட்டும் அவங்க இஷ்டத்துக்கே போட்டுக்கிறாங்க. மரியாதைக்காக ஒரு வாரத்தை நம்ம கிட்ட கேட்டாங்களா? அவன் சொல்லட்டா, பேசிட்டு இருக்கிற மேல அப்புறம் சொல்றான். சரி, கல்யாணத்துக்கு சம்மதிச்ச பொண்ணு இதுக்கு சம்மதிக்கலன்னா என்ன அர்த்தம்? அப்பம் பண்ணி வச்ச கல்யாணம் பிடிக்கலன்னு அர்த்தம். ஆமா, நான் சம்மதிக்கல, சம்மதிச்ச மாதிரி நடிச்சேன். எதுக்குன்னா எங்க அப்பா ஒரு பைத்தியம். இவர் பைத்தியங்கிறதால்தான் எங்க அம்மா சாகர வரைக்கும் பிரிஞ்சே வாழ்ந்திருக்காங்க. இந்த ஆளு கல்யாணம் பண்ணிக்கலனா சொத்து பூரா இவர் பேர்ல எழுதிடுவேன்னு எங்க அப்பா சொன்னாரு. அதனாலதான் சம்மதிச்சேன். ஏன்னா வைத்தியம் சொன்னபடி செஞ்சுட்டா என்ன பண்றது? இத்தனை நாள் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், இன்னைக்கு இந்த பிரச்சனை சொல்ல வச்சிருச்சு. ஆமாங்க, இவர் வைத்தியா, நான் வைத்தியா, அது பாருங்க அம்மா வைத்தியா, எல்லாரும் வைத்தியா. அழகு, நீங்க சும்மா இருங்கயா. இந்த பொண்ணுக்கு எங்க அப்பா மாப்பிள்ள பார்த்தாரு இல்லங்க, அந்த இடத்துல எல்லாம் போய் இந்த பொண்ணு தன்னை பத்தி தப்பா சொல்லுச்சு. அப்ப நான் நினைச்சேன் இந்த பொண்ணுக்கு பைத்தியம்னு. திமிர் பிடிச்ச ஒரு பொண்ணு அவங்க அப்பன் திருத்தணும்னு ஆசைப்பட்டா அது கூறுல எல்லாரும் பொறுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணு பைத்தியம் சொல்லுது. அண்ணே, இப்ப அதுவும் சொல்லிட்டா? பேசிட்டு இருக்கிறமல்ல, இது முக்கியமான விஷயம்னே. அத அப்புறம் சொல்லு போ. சரி, இங்க பாருங்க, பைத்தியமோ கீத்தியமோ கட்டின புருஷனாவே இருந்தாலும் பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம அவளை தொடர்றது சட்டப்படி குற்றம். இட்ஸ் கால் அபன்ஸ். டேய், குறஞ்ச முட்டை வாயா, குறுக்கு குறுக்க பேசினா நாக்கு அறுத்துருவேன். அப்படியே உட்கார்றா. மேடம், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? மூணுங்க. எங்க இந்த முத குழந்தைய நீங்க பெத்துக்கும் போது புருஷனை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்களா? இல்லைங்க, வேண்டாம்னு சொன்னீங்க. ஆமாங்க. அப்புறம் இந்த ரெண்டாவது குழந்தைக்கு எப்படிங்க? அப்பவும் வேண்டாம்னாங்க சொன்னேன். இருந்தாலும் சகல விடல, அவரா வந்துட்டாரு. தட் இஸ் பாயிண்ட். எஸ் என்ன புரிஞ்சுதா? கிளம்புங்க. ஒரு நிமிஷம், ஏர்ல போடுன ரெண்டு மாடுங்களும் எப்பவுமே ஒன்னா இருந்ததில்ல, அதை நாங்க பார்த்து சரி பண்ணிக்குவோம். ஏன்னா நாங்க கிராமத்தாங்க, ஆயிரம் ஆயிரம் வருஷமா எங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, ஒரு எல்லை கோடு இருக்கு, அதை மீறி நாங்களும் வரமாட்டோம். அதை தாண்டி நீங்களும் வந்துடாதீங்க, போயிட்டு வாங்க. எல்லாம் போங்க, அட போங்கப்பா. நீ என்னமோ ரொம்ப நேரமா சொல்லணும்னு சொன்னீங்க. நான் வச்சிருந்த மேட்டரை நீங்க சொல்லியிருந்தா அப்பவே பஞ்சாயத்து உடைஞ்சிருக்கும். அப்படியா? அது என்னன்னு சொல்லு பாக்கலாம். ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படின்னு நுழைய? ஐயோ, இதுதான் பாயிண்டா?
இத சொல்லி இருந்தா அப்பே பஞ்சத உடைஞ்சிருக்குமே. சரி நீ போ. அண்ணே சொல்லுங்கனே. வேண்டா ராஜா நீ போ. சொல்லுங்கனே. நீ போமா. சொல்லுங்கனே. டேய் என்ன டெம்ட் பண்ணாதடா. சொல்ல புரிய இல்லையா? டேய் என்ன டென்ஷன் ஆக்காதடா. அடங்கு உட்காரு அவனே. ஏய் எதுக்கு நீ சிரிக்கிற? அழக கட்டனதுக்கு அப்புறம் தான் அம்மா முஞ்சிலே கலை வந்திருக்குன்னு அண்ணன் சொன்னாரு. ஏய் எதுக்கு அவங்கள போய் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு இருக்க? அவங்க நம்ம அண்ணனோட சம்சாரம்ல இன்னும் கூப்பிட வேண்டியதானே. ஹலோ சுஜாதா அழகிரிசாமி. ஹாய் என்ன இங்க தரையா உட்கார்ந்து ஃபீல் பண்றீங்க? அழகிரிசாமி கோவமா இருக்கான், போய் சமாதானப்படுத்துங்க. அண்ணே இந்த புள்ளைக்கு தான் அழகிரிசாமி பிடிக்கல, அப்புறம் போய் சொல்றீங்க? இந்த அம்மா யாரா? அழகிரிசாமி பொண்டாட்டி. அவ எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் இந்த அம்மா போயிட்டு ஆகணும். நம்ம ஊர் பஞ்சாயத்துல முடிவு பண்ணி சொல்லிட்டாங்கல்ல, அதனடல்ல. ஏய் அந்த வேலக்கார கூட இருக்க சிமரா எல்லாரும் சேர்ந்து வெளிய அமிச்சிடுவேன். எஸ் மேடம், நாங்க எல்லாம் வேலக்காரங்க தான். உன் புருஷன் அழகிரிசாமி வேலக்காரன் தான். அப்படினா அவன் பொண்டாட்டி நீங்க வேலக்காரி தானே? எங்க போறதுனால சேர்ந்தே போங்க. ரொம்ப செலுத்துக்காதம்மா. தலையை அள்ளி முடிஞ்சிட்டு அழகிரிசாமிக்கு போய் கால் அமிச்சு விடு, இல்லன்னா நேத்துக்கு மாதிரி பெரிய இளனியா கொடுத்து அனுப்புவோம். டேய் பாப்பா இளனி ரெடியா? ரெடி பாப்பா. வச்சி கொளுத்திக்கப் போறேன். ஐயோ வேணாமா, சொன்னா கேளுமா? யார் சொன்னால நான் கேட்க மாட்டேன், வா இங்க இருந்து. ஐயோ அழகே அழகே. முடியாது, உன்னால நான் படுற அவமானத்தை விட சாகிறதே மேல. இருவரே பைத்தியக்காரத்தனம் வேற முடிவு எடுத்துறாரு. எது பேசுறதா இருந்தாலும் வெளிய வா, வெளிய வந்து பேசிக்கலாம். இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்ப ஒரு வேலக்கார கை என் மேல பட்டுதோ, அதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த உடம்பு? சுஜா அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத. இருவரே தாலி கட்ட புருஷங்கிற பொருள் தான் உன தொட்ட, அது தப்பா இருந்தா சொல்லிடுமே, நான் உன் தொடர மாட்டேன். தயவு செய்து வெளிய வா. தொட மாட்டேன்னு சொல்லிய அந்த வாக்கு காப்பாத்துறியா? காப்பாத்துற காப்பாத்துறவா? அப்ப எந்த நிலைமையிலும் மீற மாட்டேன்னு சத்தியமா மீற மாட்டேன். போடு வா. கொஞ்ச நாள் நீ எங்கேயாவது போயிடேன். ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, இங்கே இருந்து மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கிறத விட எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நில்லுங்கம்மா, நீங்க அடையாளம் தெரியுதா ஐயா? தெரியுது. என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா ஐயா? பெத்த புள்ளைய கண்ணில கூட காட்டாம விட்டுட்டீங்களே. என்ன மன்னிச்சிருங்கம்மா, அந்த பாவத்துக்கு தான் நான் அனுபவிச்சுட்டு. உங்க மகன் வந்த உன்னதான் நான் தொட்டதெல்லாம் தொலைஞ்சு நான் சந்தோஷமா இருந்தேன். அப்பதான் நீங்க வந்தீங்க, உங்க மகனை கேட்டீங்க. நான் சுயநலக்காரனாயிட்டேன். ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து கேட்டிருந்தா கூட நான் அந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டேன். அன்னைக்கு சபலம் சரியில்லையே, விதி வழியிலதான். அதனுடைய சின்ன சின்ன செய்கைகளுக்கும் அர்த்தம் இருக்கு. உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் உன்னை விட்டு போயிடுமோன்னு நினைக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு அதை பறி கொடுத்துடாத. நான் சொல்றது ஒரு புரியும் நினைக்கிறேன். பரிபோக விட மாட்டேன் சாமி. ஐயா எனக்கு ஐயா என்ன தெரியலீங்களா? நான் தான் குழந்தைய அடகுக்கு வச்சுட்டு போனவன். இந்த பாவிக்கு இப்பதான் குழந்தை திருப்பி முடிஞ்சது. இந்தாங்க ஐயா பணம். என்னமா வளர்ற வாசப்படியில விட்டுட்டு போன குழந்தை எத்தனை வருஷம் கழிச்சு வந்து தேடனா அது இங்கே இருக்கும். என்னைய சொல்றீங்க? என் குழந்தை இங்க இல்லையா? உன் குழந்தை இங்க இல்ல, நீ போமா. ஐயா உண்மையிலே உங்களுக்கு தெரியாதா? தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போமா. ஐயா ஐயா
கண்ணை மறைச்சிருச்சு. தாயும் மகனையும் பிரிச்சு இப்ப நான் பாவியாயிட்டேன். அப்படி என்ன சொல்லாதீங்க ஐயா. என் பிள்ளைக்கு நான் நினைச்சு கூட பார்க்க முடியாத வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. நீங்க வளர்த்த என் பிள்ளைக்கு உங்க பொண்ணையே கொடுத்து கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, அதுலயே நீங்க பெரிய மனுஷன் நிரூபிச்சிட்டீங்க. கல்யாணம் நடந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன் ஐயா. அப்படியா? உங்க மகன் பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பானே. இல்ல, அவன் என் மேல ரொம்ப கோபமா இருக்கான். குழந்தைய வேணான்னு விட்ட குந்தி தேவி தெய்வம் ஆயிட்ட, திருப்பிக்கலான்னு விட்டேனா பாவி ஆயிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வீட்டுக்கு வாங்க, எல்லாம் சரியாயிடும். வேணா ஐயா, நான் தான் விட்டுட்டு போனேங்கிற நினைப்பிலேயே அவன் இருக்கட்டும். நான் அங்க வந்தா நீங்க தான் எங்களை பிரிச்சீங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். என் மேல இருக்கிற கோபம் உங்க மேல தேம்பிடும், அவனுக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை குறைஞ்சிடும். இவ்வளவு நாள் நான் தனியாவே இருந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் இப்படி இருந்துட்டு போறேன். என்னால உங்க உறவு கெட வேண்டாம் ஐயா. இவ்வளவு நாள் நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடவானா? அதுக்காவது நீங்க வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். அப்படின்னா வேலைக்காரியா வரேன். எந்த காரணத்தை கொண்டும் நான் தான் அவனோட அம்மான்னு தெரியக்கூடாது. இது கொத்துக்கிட்டீங்கன்னா வரையா. ஐயா, இவங்க தான் அழகோட மம்மிங்களா? இவ்வளவு பெரிய உண்மையா அழகிட்ட மறைக்க போறீங்களா? சில நல்ல விஷயங்களுக்காக சிலதை மறைக்க தப்பு இல்ல. இத வெளிய சொன்ன என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உன்னை வேலையை விட்டு நீக்கி போடுவேன். ஆமா, இது பெரிய கம்ப்யூட்டர் வேலை, இங்கேயும் மாடுதான் கழுவுற, இன்னொரு இடத்துல மாடுதான் கழுவு போறேன். ஹோட்டல் எல்லாம் மன கொடுப்பா. ஆ, நேத்தா பாப்பா. இன்ஜினியர் அளவுக்கு ஹோட்டல் தான் மிச்சம் இருக்கு. உனக்கு மெக்கானிக் தெரியும், கொடு. அழகு, இவங்க வேலைக்காரிங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஐயா கிட்ட வேலை கேட்டேன். எல்லா வேலையும் செய்வீங்க, வேலை கொடுப்பீங்களா? உங்களுக்காக மத்தவங்க வேலை செய்ய வேண்டிய வயசுல எங்களுக்காக நீங்க வேலை செய்யணுமா? அம்மா, அம்மா என்னம்மா? அவங்க கஷ்டத்தை நினைச்சு ஏதோ அழுகுறாங்க. அவங்க இங்க இருந்தாங்கன்னா சுஜாவுக்கு உதவியா இருக்கும். என்ன கூப்பிட்டு வந்தேன், வாங்க. எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. உங்க மருமக திமிர பாத்தீங்களா? யஜமானி அம்மா தானே, அவங்க அப்படி இருக்கிறதுல தப்பு இல்லைங்க. ஐயோ, என்னால வாய கட்டிட்டு இருக்க முடியலையே. நீ இருக்கணும், அப்படி இல்ல இந்த வீட்டுல இருக்க முடியாது. தெரியாது மாப்பிள சொக்க தங்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இப்படி ஒரு மாப்பிள கிடப்பாரா? எந்த கெட்ட பழக்கம் இல்லையா? எப்பாவது வெத்தலவாக்கு போடுவாரு. வெத்தலவாக்கு மட்டும் தானா? எப்ப போட மாட்டாரு, எப்பாவது சிகரெட் குடிக்கும் போது போடுவாரு. சிகரெட் குடிப்பாரா? எப்ப குடிக்க மாட்டாரு, எப்பா தண்ணி அடிக்கும் போது குடிப்பாரு. குடிப்பழக்கம் உண்டா? வருஷம் பிறகு குடிப்பாங்க. எப்பாவது பொண்ணுகள்கிட்ட சந்தோஷமா இருக்கும் போது குடிப்பாரு. இத போய் கேட்டுக்கிட்டு அதுவும் உண்டா? எப்பாவது வெட்டு குத்து இருந்து பேசுவோம், மூணு தெரியலனா அப்ப சந்தோஷமா இருப்பாரு. எப்படியாப்பட்ட மாப்பிளைக்கு என்ன சீர் கொடுக்க போறீங்க? கெடுத்துல போட்டு தள்ளாத இல்லவே, உங்களுக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டா, என்ன பண்ணுவீங்க? செருப்பால் அடிப்பேன். ஐயோ, டேய், யார பார்த்தா செருப்பால் அடிப்பேன்? வாடா எங்க ஊரே வந்து என்ன அடிச்சி அந்த கேது சொல்லு. பேசுடா, வாடா 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 வாடா
என்ன திரும்பி வராத ஊருக்கு போற மன சரியில்லை கொஞ்ச நாள் தானே வந்துடுவேன் அழகுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு தான் பிராய்ச்சித்தை தேட போறேன் அழகு இனிமே இவங்க உனக்கு அம்மா மாதிரி மாதிரி என்ன அம்மாவே தான் நான் வரேன் ஐயோ ஏமா வயசான காலத்துல இப்படி கஷ்டப்படுறீங்க கொண்டாங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல முடியுமாப்பா சரி உங்களால என்ன வேலை முடியுதோ அதை பண்ணுங்க அண்ணா இங்க வாங்க போடுங்க கொண்டு போய் சேர்த்துங்க இந்தாங்க இதை நீங்க எடுத்து போங்க அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒன்னு கேட்கணும் நினைச்சிருந்தம்மா நான் உங்களை இந்த ரோடு போட்டு இடத்துல உங்களை பார்த்தேன்ல அம்மா உங்க மகன் கிடைச்சிட்டானாம்மா கிடைச்ச மாதிரி அப்படியா இப்போ எங்க இருக்காரு இங்கதான் பாருக்கான் எங்கயா இருக்கா எனக்கு என்ன உனக்கு என்ன அட நீ வாப்பா ஏன் மகன் கிடைக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் ரெண்டு பேருமே தேடிட்டு இருக்கம்மா யாருக்கு முதல்ல கிடைக்கிறோ அவங்க சந்தோஷத்தை பங்கு போட்டுக்க வேண்டியதானே சரிதானே என்ன மாமா என்ன நாளைக்கு விட்டுட்டு எங்க அப்பா புண்ணியம் எடுத்துக்க எங்கயோ போயிட்டாரு நான் சொன்னது என்ன செஞ்சீங்க வக்கீல் வர போறா இல்லையா எனக்கு மட்டும் என்னமா உங்க ரெண்டு பேரும் சீதாராம மாதிரி சேர்த்து வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசை வேலைக்கு ஒண்ணும் தான் பாக்குறேன் நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா காலங்காத்தால வக்கீல் வராரு அவர்கிட்ட பேசி அவங்க கிட்ட இருந்து உன்னை அத்து விட்டுறேன் ஐயா அவங்க தான் சின்னவங்க விவரம் தெரியாம பேசுறாங்க நீங்க வயசுல பெரியவங்க ரெண்டு பேரே சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு கோர்ட்டு கேஸ்னு சொல்றீங்களே இத பார் வேலைக்காரியா ஒழுங்கு மரியாதையா வேலைய பார் இன்ன இந்த வீட்ல தூசு துரும்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு கரடி காண்டாம இருக்கும் எல்லாம் பேசும்போது இந்த அம்மா பேசக்கூடாதா இந்த அம்மா யார் தெரியுமா அதுக்கு இல்லம்மா வயசுல பெரியவங்க சொன்னா கேட்க வேண்டியதானே யோ எங்க குடும்ப விஷயத்துல தலையிறதுக்கு நீ யாரியா எதுப்பா குடும்ப விஷயம் புருஷ முட்டாட்டி சேர்த்து வைக்கிறதா எப்ப பார்த்தாலும் திண்ணையில உட்காந்துட்டு அறுத்து விட்டுருவேன் துரத்தி விட்டுருவேன் வேட்டி விட்டுருவேன்னு பேசுறதா ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சையாது இது பாருமா என்ன உன் வீட்டு வேலைக்காரலாம் மரியாதையில பேசுறான் இதெல்லாம் கேட்டு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் உட்காராத எந்திரிச்சு குடுக்கணும்னு ஓடி போயிரு சொல்லவே கஷ்டமா இருக்குமா அந்த அடகு பயலோட வாரிசு உன் வயித்துல வளருது அழகே வேண்டான்னு நீங்க நினைச்சத ஆண்டவ வேற மாதிரி நினைச்சிட்டான் பட்டு போயிடும்னு நான் பயந்த சந்ததி தழிச்சிருச்சு சொன்னதுக்கு பாவம் கருவை உன் வயித்துல சுமக்கிறதுனால
உனக்கும் கௌரவம் இல்ல, இந்த குடும்பத்துக்கும் கௌரவம் இல்ல. அதான் மாமா, எப்படி கலக்கிறது? கவலையப்படாத, இத பார், எள்ளோ வெல்லமோ வச்சிருக்கிறேன், இத கலந்து முழுங்கிட்டேன்னு வச்சுக்க, கரு கலஞ்சிடும். அதுவும் இல்லைன்னு வச்சுக்க, இத பார், எரும பால்ல எருக்கம் பால கலந்து வச்சிருக்கிறேன், இத குடிச்சேன்னு வச்சுக்க, கருமம் தொலைஞ்சிடும். நல்ல வைத்தியம். என்ன பாக்குறீங்க? நான் அப்பா ஆயிட்டங்கிற நல்ல விஷயத்த சொன்னீங்கல்ல, அதுக்கு தேதல்ல இருக்குன்னு பாக்குறீங்களா? என் வாரிசு அழிக்கிறதுக்கு வைத்தியம் சொன்னீங்கல்ல, அதுக்கு தேது. இந்த அடியில்தான் வைத்திய அவங்க அம்மா கிட்ட குடிச்ச பால கக்க போறான். இன்னும் வகுத்துக்குள்ள வச்சுக்காரு. ஆட ஒரு பேச்சுக்கு தானே, அதான பார்த்தேன். என் பொண்டாட்டுதான் புத்தி இல்லாம கலைக்க சொன்னா, நீ அதுக்கு ஒத்துக்கிட்ட பாரு. இந்த அடியில வாயில் இருக்கிற பல்லு பூரா கீழே கொட்ட போகுது, நீ பல்லாங்குடியாட தயாராயிரு. இது பேச்சுக்கு தானே? இது பேச்சுக்கா? இது நிஜம். அப்ப அதுவும் நிஜம். இனிமே எந்த பொண்ணோட கருவையும் கலைக்கணுங்கிற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. அதுக்குத்தான் சொன்ன ஏமா, நீயே கலை சொன்னியா? ஆமா, இந்த ஆளைய நான் புருஷனா ஏத்துக்காதப்போ இவர் குழந்தைய சுமக்க நினைக்கிறதே தப்பு. மாமா, இவருக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிருங்க, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க. இப்ப என்னன்றாவா, நான் அவளை விட்டு ஒதுங்கி போன அவளதானே? ஏப்பா வைக்கல, எங்க விவகாரம் கோர்ட் வரைக்கும் போய் நாங்க ரெண்டு பேரும் விவகாரத்தை வாங்கினோம்னா எத்தனை வருஷம் ஆகும்? ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டா ஒரு வருஷம் ட்ரையல், அதுக்கப்புறம் அஞ்சு மாசத்துல முடிஞ்சிருவ. நான் ஒத்துக்கல அப்போ அது இழுக்குங்க. அஞ்சாறு வருஷம் வருஷ கணக்கா எழுத்துட்டு இருக்காம இப்ப அஞ்சே நிமிஷத்துல அத்து விட்டுற. ஏன்னா பஞ்சாயத்து முடிவு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் செல்லு. ஆனா அதுக்கு எனக்கு ஜீவனாம்சம் வேணும். என்ன தருவாங்க? ஆனா அழகு பேசல தப்ப என்ன பாருக்கு, விவாகரத்துல வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி பணக்காரியா இருந்தா புருஷனுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும், புருஷன் பணக்காரனா இருந்தா பொண்டாட்டிக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும். ஆனா இதுதானே எல்லாம். என்ன வக்கீல் பேசாம நிக்கிற? லட்ச லட்சமா பணம் வேணுமா, வீடு வேணுமா, இல்ல நீங்க வேற சில தோப்பு வேணுமா, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு அங்க அம்மா கொடுத்த உடம்பு இருக்குது, அந்த உடம்புல தெம்பு இருக்குது, மரம் மாரி பொழைச்சுக்குவான். எதுக்குப்பா சுத்தி வளைக்கணும், நேரா விஷயத்துக்கு வா. இவகிட்ட என்னோட சொத்து ஒண்ணு இருக்கு, அதை குடிச்சு சொல்லுங்க. அனாத பயிலுக்கு சொத்தா? அவன் வயித்துல வளர்ற குழந்தை அது என்னோட சொத்து, என்னோட ரத்தம். அத அவ எனக்கு கொடுக்கறதா சொல்ல சொல்லுங்க. எனக்கு அவளுக்கு எந்த விதமான சொந்த பந்தம் இல்லைன்னு நானே எழுதி கொடுத்துறேன். என்ன யோசிக்கிறீங்க? ஒத்துக்குங்க, நல்ல சான்ஸ். சீக்கிரம் முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் மாசம் தானே. சரி ஒத்துக்கிறேன், ஆனா நீ சொன்ன சொல்ல மீற மாட்டியே. வாங்கின கடனுக்காகவும் கொடுத்த வாக்குக்காகவும் பெத்த புள்ளைய வாசல்லையே விட்டு போனவங்க எங்க அம்மா. அதனால தைரியமா நம்பலாம். ஆனா ஒரு கண்டிஷன், எந்த வெள்ளங்கம் இல்லாம குழந்தைய பூ மாதிரி பெத்த என் கையில கொடுக்கணும். அப்படி இல்லாம எசக பசக ஏதாச்சும் நடந்துச்சு, மறுபடியும் முழுசா ஒரு குழந்தை எனக்கு கிடைக்கிற வரைக்கும் உன்னை கர்ப்பமாக்கிட்டே இருப்பேன். வேற ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். என்ன சொல்ற? குழந்தைய பெத்து கொடுக்கற, அதுக்கப்புறம் நான் இருக்கிற தசையை கூட நீ திரும்பி பார்க்க கூடாது. இது சரியில்லையே. தம்பி, நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, உடம்பு என்னத்துக்கு ஆவறது? வந்து சாப்பிடு. வேண்டாமா, பசிக்கல. மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் வயித்துக்கு துரோகம் பண்ண கூடாது, கொஞ்சம் சாப்பிடு. இத்தனை வருஷமா வயித்துக்கு துரோகம் பண்ணாம தான் சாப்பிட்டு வந்தேன், யாருக்கு என்ன பிரயோஜனம்? அது என்னமோ தெரியலமா, என்ன பார்த்தாத்தே எல்லாருக்குமே வேண்டாம்னு தோணுது. பெத்த பிள்ளைய வேண்டாம்னு விட்டு போன அம்மாவை நீங்க எங்காவது பாத்திருக்கீங்களா? எங்க அம்மா விட்டு போயிட்டாங்க. கட்டுன புருஷன் பிடிக்கல, அத்து விட்டுருக்கன்னு ஊரை கூட்டி கேட்கிற பொண்டாட்டி எங்காவது பாத்திருக்கீங்களா? என் பொண்டாட்டி கேட்டிருக்காமா, நாளைக்கு என் பிள்ளை என்ன வேண்டாம்னு சொல்லிடக்கூடாது இல்லையா?
அதனால தான் குழந்தை பிறந்தேன்னு எங்கட்டு கொடுத்துற சொல்லி சொன்னேன். இனிமே இன்னொரு சொந்தத்தை தேட என்னால முடியாது தாயம்மா. எங்க அம்மா என்ன அனாதையாக்குன மாதிரி என் புள்ளைய நான் அனாதையாக்க தயாரா இல்ல. அனாதையாக்கணும்னு எந்த பெத்தவளும் நினைக்க மாட்டாப்பா. அப்பா உங்க நிலைமை எப்படி இருந்ததோ சரி அத விடு. ஏன் தாயம்மா உனக்கு புள்ளை இருக்குல்ல இருக்குல்ல ஏன் தாயம்மா எந்த நிலைமை வந்தாலும் உன் புள்ளை நீ அனாதையா விடுவிய மனசு வருமா எந்த அம்மாவுங்க வரதானே எங்க அம்மாவுக்கு வந்திருக்க எங்க அம்மா பார்த்தன ஒரே ஒரு கேள்வி தான் கேக்குற ஏன் என்ன பெத்த அப்படி இல்ல இன்னும் ஏன் என்ன அனாதையாவே விட்டுருக்க அப்படின்ட்டு அப்படியே அப்படியே பிரிச்சு வச்சிருக்கறேன் போ போ அரந்து வை இந்த வீட்ல எது ஒழுங்கா இருக்கு நாம சரி பண்றதுக்கு கூட இருக்கறவங்களுக்கு அக்கறை இல்லனா எனக்கு என்ன வேலக்காரி தானே நான் ஏன் கவலைப்படணும் ஏய் நீ போ ஏமா இப்போ உங்களுக்கு என்ன ஏதாவது சொல்றேனா நேரா சொல்லுங்க இந்த டியாண்டோ விளையாட்டு எல்லாம் எங்கட்ட வேண்டாம் அழுக கூட பழகறவன் தானே நீ அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு அது எப்படி தீத்து வைக்கிறதுன்னு யோசிச்சிருக்கியா புருஷ மொண்டாடிக்குள்ள இருக்கிற பிரச்சனை இதுல நம்ம பூந்து என்ன பண்ண முடியும் அப்படி சொன்னா எப்படி அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா நிறைய இருக்கு ஆனா நம்ம சொன்னா கேட்பாங்களா நாம சொல்றதெல்லாம் அவங்க கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது அதே சமயம் நல்ல விஷயங்களை சொல்லாமல இருக்க கூடாது இப்போ என்ன சொல்ல சொல்றீங்களா சொல்ல வேண்டாம்ங்கறீங்களா பேச சொல்றீங்களா பேச வேண்டாம்ங்கறீங்களா இது பாரு அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேரணும் அதுக்கு நாம தான் வழி பண்ணணும் ஓ பண்ணலாமே ஒரு கை தேடுத்து ரெண்டு பேரும் ஒண்ணா வச்சு இறுக்கி கட்டி கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருவோம் நம்ம அவுத்துடுற வரைக்கும் பிரியவே மாட்டாங்க ஒண்ணாவே இருப்பாங்க ஷோ உங்கிட்ட போய் கேட்டேன் பாரு அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க இங்க வா ஓ ஆ எப்படி இந்த டிண்டனை கிடி வேறயா விடுங்க டம்கிட்ட பா பண்ணிடுவோம் ஏ பா அழகே நான் தனியா வெட்டிட்டு இருக்கேன் கூட மாட நாலு காய் வெட்டலாம்ல இதுக்கு கூட தோண வேணுமா உங்களுக்கு வெட்டுப்பா என்ன தாய்மா இது மஞ்சளுமா நேத்துல இருந்து உங்க கால் வீங்கி இருக்குல்ல மாசமா இருந்தா அப்படி தான் இருக்கும் மஞ்ச பத்து போட்டா சரியாயிடும் என்ன பாக்குறீங்க புள்ளதாச்சி பொண்ணுக்கு சேவை செய்யறது புண்ணியம் அதெல்லாம் உங்களுக்கு எங்க கிடைக்க போகுது இந்த காலை புடிச்சு வர புண்ணியம் எங்களுக்கு வேண்டாம் என்னப்பா கரெக்ட் தானே கரெக்ட் தானே மீசல மண்ணோட்டலேங்கற மாதிரி பேசாதீங்க அம்மா அவங்க கூட என்ன பேச்சு நீங்க சும்மா இருங்கம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது இத பாருங்க நீங்க நினைச்சா கூட எங்க அம்மாவோட கால் மட்டும் இல்ல மூச்சு காத்து கூட தொட முடியாது எது மூச்சு காத்து நீ சும்மா இருப்பா உனக்கு ஒண்ணு தெரியாது ரோசமன் வந்தா ரோசம்தான் வீராப்பன் வந்தா வீராப்பன்தான் அவங்கள புள்ளதாச்சி ஆக்குனதே இவன்தா அவன் தொட முடியாதா தொட முடியுமா நீங்க சும்மா இருங்கமா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது தொடறதுக்கு அருகதை இல்லன்னு தான எங்க அம்மா உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ சும்மா இருப்பா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது அருகதை எல்லாம் இல்லாம இல்ல இந்த கரும்பு புடிச்சு சொந்த வேணாண்டா நாங்க உங்களை விட்டு ஒதுக்கிட்டோம் ஏய் என்ன பேசுறீங்க இருங்கமா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது புள்ள வேணும்னு மட்டும் ஆசை பண்றீங்கல்ல அந்த புள்ளைய சரியா கவனிக்கலனா அது சவலையா தான் பொறுக்கும் அட டமுக்கிட்டப்பா உட்டுருமா நாங்க எங்க அழக பாருங்க 6 அடி உயரத்துல கொடிக்கம்ப மாதிரி இருக்கா அவங்க அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போது அவங்க எப்படி கவனிச்சிருப்பாங்க அவன் புள்ளைய அவன் கவனிக்காம விட்டுருவானா அப்போ அந்த புள்ள பிறக்கற வரைக்கும் புருஷன் தான் கவனிச்சுக்கணும் உங்களுக்கு தான் எங்க அம்மாவை நெருங்கிறதுக்கே பயமாச்சே யாருக்கு பயம் என் குழந்தை வெளிய வர வரைக்கும் அவ கால் நடத்தறப்படாம பாத்துக்கறேன் யார் தடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் நிறுத்து ஓ அழகு என்னது அந்த பொண்ணு வேற புடிக்க போறியே அசிங்கம் இல்ல டேய் பேபி குறுக்க வந்து பொருளாத ஷட் அப் அன்னைக்கு தொட கூடாது சத்தியம் வாங்கனாங்கல்ல மீறி தொட்ட சத்தியத்தை மீறுற ஓ இது எங்க வட சுட்ட அண்ணே குடிச்சிட்டு வந்திருக்குமா பேபி இங்க என்ன நடந்துன்னு தெரியாம உள்ள பூந்து குழப்பாத பேபி நீங்க தான் குழப்பறீங்க தள்ளு அன்னைக்கு அழகே அந்த அம்மா என்ன திட்டாங்க இப்ப போய் களை பிடிச்சா நமக்கு அவமானமா இல்ல பேபி அன்னைக்கு வராத ரோசம் இன்னைக்கேமா உனக்கு பீரியட் அடிக்குது அழகு அவங்க விட்டது சவால் தான் அளவுக்கு சத்தியா பேபி கண்ணா சவால் தாண்டி சத்தியா பேபி ராஜா சவால் தாம்மா சத்தியா பேபி சவால் தான் பேபி சத்தியா டேய் பேபா சவால் தாண்டா சத்தியா அழகு இந்த பேபி எலிபென் பேச்ச கேட்டு நீ குழந்தைராத உன் பொண்டாடிக்கு குழந்தை கொழுக்கு மொழுக்குனு செகப்பா பிறக்கணும்னா நீ போய் கவனி இல்லைன்னா இவ மாதிரி கரிச்சிட்டியாடு தான் பிறக்கும் நீ மட்டும் சாப்பாங்க நான் செகப்பு தாண்டா என்ன அதிகாரம் பண்ற உக்காரு ரொம்ப ரகலை பண்ண காலை கழிச்சு துப்பிடுவேன் நான் பொறுமையா இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனா இருப்பேன் அப்புறம் பாவ புண்ணியம் எல்லாம் பார்க்க மாட்டேன் ஒரே அலம்பல் தான் என்ன பண்ணுவே நடக்கே தெரியாது நான் கொடுத்த சத்தியத்தை மீறி உன்னை தொடறேன்னா உன்னோட அழகான காலை பார்க்கறதுக்காக இல்ல என்னோட குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சிரித்துக்கிட்டு எட்டி வாய் மேலே மிரிச்சு போடு கம்மர் கடை
நம்ம ஜூனியருக்கு ஆயில் பாத் எடுத்து விடுறேன். கை எடுக்கறியா இல்லையா? இரு பாரு, நீ ராத்திரி எதையோ நினைச்சு தூங்காம இருப்ப. அதனால உடம்பு சூடா இருக்கும். சூடாச்சுனா உள்ள இருக்கிற நம்ம ஜூனியருக்கு ஆபத்துமா? அவர் எப்பவுமே ஏர் கண்டிஷன் லெவலையே வெச்சிருக்கார். அதுக்காத இந்த வெதர் வெதர். டேய், இதுல வேற போய் வெளிய போ. ரொம்ப ரகல பண்ணினா அப்புறம் உடம்பு பூரா எண்ணெய் பூசிடுவேன். ஆ, கம் ஆன். பூக்களின் அழகு ஒரு தினமே, பூவையின் அழகு சில தினமே. அழியாத அழகு அன்பினிலே, கூந்தலின் அழகு உதிரும் வரை, கோபுர அழகு இடியும் வரை. அன்புக்கு அழகு இறுதி வரை, உன்மனம் உன்னையே தூரமாய் வைத்ததே, அது உனக்கின்று உறவானதாம். சங்கீ என்ன குழந்தை வேணும்? ஏன் சாமியார்ட்ட போய் விபூதி கபூதி வாங்கி வச்சிருக்கீங்களா? சாமியாரா? அவங்களுக்கு என்ன தெரியும்? திருட்டு பசங்க. எல்லா சாமியாரையும் ஜெயில இருக்காருங்க. நான் சொல்றேன் உனக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு. எப்படி? உன் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கா. வரது பக்கம் திரும்பி படுத்திருந்தா ஆம்பளை புள்ள பிறக்கும், இடது பக்கம் திரும்பி படுத்திருந்தா பொம்பளை புள்ள பிறக்கும். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இதெல்லாம் ஆல் இந்தியா கிழவி கண்டுபிடிச்ச சயின்ஸ்மா. வா, நல்லா ஞாபகம் வச்சுக்க. வரது பக்கம் ஆம்பளை, இடது பக்கம் பொம்பளை. லுக், இதென்னது சயின்ஸ் ஹிஸ்டரியா? ரெண்டு இல்ல பாயி ஜாகிரபி. உலக உருண்டு மாதிரி வந்து மொத்தத்தையும் கெடுத்துட்டான் பா. இவன் எச்சி சோத்தை இவனையே திங்க வச்சு சாகடிக்கணும். அது எப்படி? அவ்வளவு விஷம்பா. அன்னைக்கு ஒரு நாள் இவன் சாப்பிட்டு தட்டுல சோறு வச்சிருந்தா நல்ல பாவம் வந்துட்டு அங்கேயே செத்து போச்சு. ஐயா, அவ்வளவு கொடியவன். வெயில் வரும் முன்னே கொடை பிடித்தான், வேட்டிடு முன்னே விசிறி விட்டான். சொன்னாய் பொறுத்து விட்டான், தாயாகி உன்னை ஜெயித்து விட்டான். பாரடே பைங்கிலி, காதலன் சந்நிதி, அதில் ஒரு தெய்வம் இவன் அல்லவா? உனக்காகவே இவன் வாழ்கிறான். இதற்காக உந்தன் வாழ்க்கை நீ சொல்லடி, தனித்தனி வாழ்வில் நர்த்தம் நடத்தி என்ன மாமா சொல்றீங்க? அவன் ஒரு நிபந்தனை போட்டானே, அது என்ன தெரியுமா? உன் வயித்துல குழந்தை வளர வளர பாசமும் வளரும். அந்த பாசத்தை தான் பக்கம் திருப்பணும் நினைச்சான். அவன் நினைச்சது நடந்துச்சு. அவன் ஜெயிச்சவன் போல இருக்குமா. இப்ப என்னதான் மாமா பண்ண சொல்றீங்க? உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவன் இங்க இருக்க கூடாதுமா. அவன் இங்க இருந்தா உன் மனச சுத்தமா மாத்திடுவான். அது வரைக்கும் அவரை எங்க மாமா அனுப்புறது? இவனை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிடுறேன். என் மருமக ஒரு வேலைக்காரங்கிட்ட தோக்க கூடாதுமா. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். சரி, உங்க இஷ்டப்படி செய்யுங்க. எம்பா, பேச்செல்லாம் ஒரு டைப்பா இருக்கு. பொண்ணுங்க புத்தி தான் நமக்கு தெரியுமேடா. அவங்களுக்கு பாசம் எவ்வளவு இருக்குதோ ரோஷமும் அவ்வளவு இருக்கும். அவன் பாசத்தை வச்சு விளையாடினா நாம ரோஷத்தை வச்சு விளையாடிடுவோம். ஐயா, கூலி கொடுக்குற முதலாளி நீங்க,
உங்க புள்ளைய நாங்க எப்படிங்க அடிக்க முடியும்? என்ன இந்த நேரத்துல போய் முதலாளி தொழிலாளியும் பேசிட்டு போலீஸ் வர போதே சீக்கிரமா. ஏம்பா எதுக்கு இவங்க கிட்ட பேசிக்கிட்டு பேசாம நீயே என்னடி? டேய் பெத்த புள்ளடா நீ. உன்னை எப்படா நான் அடிக்கிறது? போங்கடா. டேய் நீ நில்லு. நீதான் இன்னைக்கு இவனை அடிக்கிற. 1000 ரூபாய் கூலி. ஐயா மூஞ்ச பாத்து. ஓ உனக்கு மூஞ்சி தான் பிரச்சனையா? நான் லைட் ஆஃப் பண்ணிறேன். நீ அடி. டேய் நீ அடிக்கிற அடியில போலீஸ் நம்பறோம். சுஜா நீ வாமா. ஐயோ ஆஹா ஆரம்பிச்சிருச்சு. நம்ம திட்டம் மட்டும் ஜெயிச்சிருச்சு. அழகர் சாமிக்கு 6 மாசம் ஜெயில் சோறு தான். அம்மா நீ போலீஸுக்கு சொல்லிட்ட. டேய் இன்னே இந்த பக்கம் வர. என்ன இருந்தாலும் உங்க பையனை அடிக்க முடியுங்களா? அதான் காட்டிப்பட்டு உடையாந்தேன். அப்ப மேல யார் அடிச்சிட்டு இருக்கா? பையன் ஏன் பையன்ல அதான் அவன் அவனே அடிச்சுக்கிறான். ஐயோ அப்பா என்ன குடிக்கிற நாய கேட்க சொல்ல எப்படி அடிப்பா? ஐயோ அப்பா எனக்கு போறா. ஐயோ ஏண்டா நீயா? நானே தான். அட திருவாதா நீங்களே உங்களை அடிச்சுக்கிட்டு நான் உங்களை அடிச்சதா சொல்லி என்ன போலீஸ்ல மாட்ட வைக்கிறான்னு பாத்தீங்க. எதுக்கு அண்ணா விஷயமா போய் சொல்லணும்னு சொல்லிட்டா நானே வந்து உங்களை சாதி சாதி சாதிட்டேன். எப்படி வாஸ்து லைட் போட்டு அடிக்கலாமா இல்ல ஆஃப் பண்ணி அடிக்கலாமா? லைட் போட்டு அடி நான் பாக்கணும். அப்படியா பாக்கியா? என்னடா இவ சிரிச்சுட்டே வரானு பாக்குறீங்களா? நான் சிரிச்சிட்டு இருந்தா ரொம்ப கோபமா இருக்கேன்னு அர்த்தம். உங்க முதலாளி கம்ப்ளைன்ட் பண்ணிருந்தாரு. நீங்க யாராவது பண்ணீங்களா? நாங்க எந்த தப்பும் பண்ணலங்கய்யா. என்ன ஐயா நாங்க வேலை பாக்குற முதலாளிக்கும் ஒரு பிள்ளைக்கும் பைத்தியம் பிடிச்சிச்சிங்கய்யா. பைத்தியம் பிடிச்சிங்கயா? எங்க முதலாளி தான் பெத்த பிள்ளையை அடிச்சாதான் கூலியே கொடுப்பேங்கிறதையா? கன்ஃபியூஷன் எங்க உங்க முதலாளி? சும்மா வேலைக்கு போட்டது உனக்கு போர் அடிக்க நீ ரெண்டு சாச்சு அடிச்சா செத்து போயிடும். வார வாரம் ஆயிருக்கு அறிவு உனக்கு. வாங்க சார் வந்து இந்த அநியாயத்தை பாருங்க சார். எல்லாம் வெளியே கழிவு பண்ண எத்தனை நாள் அப்படி இருக்கார்? இன்னைக்கு தான் சார் ரொம்ப தீவிரமாயிருச்சு. இன்னில இந்த இது இப்படியே விட கூடாது. விட்டா தெரு தெருவா வேட்டி சொக்காவ கிழிச்சிட்டு அலைய வேண்டியதா? அப்படிதான் சார் ஆயிடுச்சு. அந்த அழகர் சாமி வந்து என் பையன் நொங்கு நொங்கு நொங்கிட்டான் சார். சாமியே இறங்கி வந்து நொங்கு நொங்கு நொங்குறானா? அத நான் அவதியா பாக்கணுமே. வாங்க சார் வந்து பாருங்க. போலீஸ்கார் வர்றாருப்பா. ஏய் இவரே முடிஞ்சா நான் தான் உன்ன அடிச்சேன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கா. புடிச்சுக்கா. டேய் வாங்க சார் வாங்க வந்து இந்த அநியாயத்தை பாருங்க சார். இத பாருங்க சார். உள்ள வரும்போது உங்க வேலைக்காரங்க சொன்னாங்க கூலி கொடுத்து அவங்க அடிக்க சொன்னீங்களாமே சார். என்ன யாரும் ஏமாத்த முடியாது சார். சத்தியமா அழகர் சாமி தான் சார் அடிச்சாரு. அதத்தான் நானும் சொல்றேன். அழகர் சாமி தான் அடிச்சுது. சாமி குத்தம் பண்ண சும்மா விடுமா? அதுக்கு ஆடு வெட்டி பொங்கல் வச்சு ரெண்டு பேரும் மொட்டை அடிச்சுக்க. ஐயோ டேய் உண்மையிலேயே அம்மாவும் நானும் போட்ட பிளான்ல தான் இன்னைக்கு அழகு சுஜாவும் டச்சிங் டச்சிங். அதெல்லாம் இல்ல நான் போட்ட பிளான் தான். இல்ல நாங்க போட்ட பிளான் போட்ட தான். எதுக்கு பா சண்டை போடுறீங்க? சும்மா இருங்க இன்னைக்கு அவன் ஒரு பலயால புடிங்கிறான். உண்மையிலே நாம அவங்கள ஏமாத்திட்டு இருக்கோம். சுஜாவும் நம்மள நம்புறாங்க. எத்தனை நாளைக்கு தான் அவங்க நம்ம கிட்ட ஏமாற போறாங்களோ? உண்மையிலே அவங்க ஒன்னா சேரணும்பா, அதுதான் நமக்கு சந்தோஷம். ஓ வேலைக்காரி புத்திய காட்டியே, இங்க இருக்கவங்கள அந்த ஆள் பக்கத்துல இருக்காங்கன்னு நான் ஒண்ணு நம்பினேன். ஆனா நீ என்ன ஏமாத்துல? இனிமே நீ இங்க இருக்க கூடாது. போ வெளியே. அம்மா போ. அம்மா ஏப்பா வயசுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. எத்து பேர் பிடிச்ச நாயும் ஒண்ணப்பா. தம்பி படிமா ஆயா படிச்சிருக்கலாம். படித்து மதிக்க தெரிய வேண்டாம். படி தம்பி. உனக்கு என் மேல மதிப்பு இருந்தா நான் சொல்றது கேளு. நீங்க போங்க மவுல. ஏமா தருக்கு நாலு கிள்ளி படிச்சு அவளை கண்கலங்காம பாத்துக்க வேண்டிய நம்மள கை நீட்டி அடிக்கலாமா? இருக்கிற பிரச்சனை எல்லாம் தேர்ந்து நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு தான் நாங்க நினைக்கிறோம். இப்ப என்னால இன்னொரு பிரச்சனை வர வேண்டாம். அதுக்காக உங்களை வீட்டு விட்டு வெளியே போக சொல்றா? எங்க போவீங்க? அம்மா உள்ளதானே வர வேண்டாம் சொன்னாங்க. தோட்டத்து பக்கம் இருந்துட்டு போறேன். இன்னொரு தடவை உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுப்பா. எனக்கு உன்ன விட்டா வர யாரு பாருக்க? ஐயோ அப்பா மெதுவாப்பா. அடிப்பட்ட வலிக்கு தாண்டா செய்யும். எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாவி பயப்புள்ள. என்ன மாமா கூப்பிட்டு அமிச்சிங்களா? ஆமா
இந்த மருந்த சுஜா கிட்ட கொடு, நான் கொடுத்து விட்டதா சொல்லு. ஆமா, என்ன ஊரு பூந்து உரி உரி உரிச்சிருக்கா, அவன் பொட்டாடி மருந்து கொடுத்தான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லப்பா. இத்தனை நாள அறிவு இல்ல அவன் தாண்டா வாழ்ந்துட்டேன். என் பிள்ளைய அடிச்ச அந்த அநாத நாய்க்கு பிள்ளையே பிறக்க கூடாது. என்னப்பா சொல்ற? நான் கொடுத்திருக்கிறது மருந்து இல்லடா, விஷம். அத குடிச்சதும் சுஜா செத்து போயிருவா. ஏற்கனவே சுஜாவுக்கும் அழகுக்கும் ஒத்துமை இல்லைன்னு ஊருக்கே தெரியும். அவ செத்து போயிட்டாள்னா இவன் தான் அவளை கொன்னுட்டான்னு பழி போட்டு உள்ள தள்ளிடலாம். அடடா வேலை செஞ்சு போய் போடுங்க, வாங்கி சாப்பிடலாம். என்னப்பா நீ போய் எடுத்துட்டு வந்திருக்க? அம்மா எனக்கு சோறு போடுறக்கு ஆள் இல்ல. உங்களுக்கு சாப்பாடு கொண்டு ஒரு சாக்கில் நானும் ஒரு நாலு வயசு சாப்பிட்டுக்கலாம்ல, அதுக்காகத்த வாங்க. அம்மா வைத்தியாட்ட ஏதோ மருந்து கேட்டிருந்தீங்களா, கொடுத்துட்டு வர சொன்னாரு. காப்பாத்துங்களா வெளியே அழகு ஐயா காத்துட்டு பாரு, வாப்பா போலாம். இப்படி விட்டு எப்படி நான் போறது? டாக்டர் பயப்படும்படியா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஐயா என்னங்க அது மாட்டு வண்டியில வர்றீங்க? எவ்வளவு நேரம் பஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறது? அவர் கண்ணு முழிச்சிட்டாருமா, நீங்க போய் பார்க்கலாம். சரிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்கு சொல்லாத, அழகு இல்லன்னா உன்னை இங்க கொண்டு வந்திருக்க முடியாது. ஏன் அழுவுற? என் உசுர காப்பாத்துற குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டமா? என்ன சொல்ற? வைத்தியர் மருந்துல கலந்த விஷத்தை சுஜா மாட்ட கொடுத்துட்டமா? அத அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து. அத அவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி தடுத்துடுங்கம்மா, நீங்க சீக்கிரம் போகணும். சுஜா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. என்ன அப்படியே தான் இருக்கால? பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. அந்தப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. எங்க நல்லா இருக்காங்க? உங்க பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. அண்ணே என்ன நீ சும்மா இருப்பா? இனிமே என்னால பேசாம இருக்க முடியாது. பொண்ணு நல்லா இருக்கா, பொண்ணு நல்லா இருக்கான்னு கேக்குறீங்களே, அந்த பொண்ணு அந்த அம்மாவை எவ்வளவு அவமானப்படுத்திருக்க தெரியுமா? எதையுமே சொல்ல விடாம என் வாயை கட்டி போட்டீங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லத்தான் போறேன். அழகு சுஜா அவங்க அடிச்சாள, அதை பார்த்துட்டு நீ சும்மா இருந்தியா? அவன் என்ன பண்ணுவான்? அதான் ஆளாளு சத்தியம் வாங்கிட்டீங்களே. சத்தியமா? என்ன சத்தியம்? அச்சுவா அழகு, உன் பொண்டாடி அடிச்சது வேலைக்காரி இல்ல, உங்க அம்மாவை. ஆமா அழகு, அவங்கதான் உன் அம்மா. நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாதுன்னுதான் அவங்க உன் அம்மான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. எப்படியாவது தாயும் மகனையும் ஒன்னா சேர்த்துடலான்ற நம்பிக்கையில தான் அதை ஒத்துக்கிட்டேன். கடைசி காலத்திலேயாவது அவங்க உன் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பாங்களேன்னு நான் நினைச்சேன். நான் ஊர்லேருந்து வந்ததே உனக்கு உங்க அம்மாவை அடையாளம் காட்டணும் தான். நான் முதல்ல எங்க அம்மாவை பார்க்கணும். என்னத்துல
ஐயோ எப்படி நான் உனக்கு புரிய வைப்பேன் அத கொடு மரியாதை கேக்குறேன் அது கொடு இல்லம்மா இதுல விஷம் இருக்கு என் புள்ள மேல ஆணையா சொல்றேன் எனக்கு போய் சொல்லுங்கிற அவசியம் இல்ல இத வேற யாராவது கொடுத்திருந்தா நீ சொன்னதை நான் நம்பியிருப்பேன் ஆனா நீங்க மாமா கொடுத்தது அது விஷம் இருக்குன்னு நம்ப மாட்டேன் குழந்தை அடம் பிடிச்சா அடிச்சு திருத்தலாம் குழந்தைய சுமக்கிறவ நீ அடம் பிடிக்கிறியம்மா சுட்டா தான் நெருப்பு நம்புவியா தப்பானவங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியம்மா உன் அம்மா மாதிரி இருக்கிற ஏன் பேச்சு நம்ப மாட்டியா இத தூக்கி எறிஞ்சிடலான்னு தான் வந்தேன் ஆனா இந்த விஷம் மறுபடியும் ஏதோ ஒரு ரூபத்துல இந்த வீட்டுக்குள்ள வரும் அது வராம இருக்கணும்னா அவங்க நல்லவங்க இல்லைன்னு நீ நம்பணும் அதுக்காக நான் இதை குடிக்கிறேன் मदपी अम्मा ना अनाथ ना உனக்கு துரோகம் பண்ணலப்பா இல்லம்மா நான் தான் பாவம் பண்ணிருக்கேன் இல்லாட்டி இத்தனை நாளா நீங்க தான் என் அம்மான்னு எனக்கு தெரியாம இருந்திருக்கும் அம்மா என்னது அம்மா என்னமாச்சு உங்களுக்கு வைத்தியர் கொடுத்த மருந்துல விஷம் இருக்குன்னு சொன்னாங்க நான் நம்பல அது அவங்களே குடிச்சிட்டாங்க என்னமா அது ஏன் இப்படி பண்ணீங்க உன் புள்ளைக்கு பாட்டி வீட்ல இருந்து சீர் செய்யணும் இல்ல ஏன் உசரத் தவிர வேற ஒண்ணும் இல்லப்பா उसे
என்ன மருமகளே ஏங்க வந்தீங்க என் அப்பா என் புருஷன் எல்லாத்தை விட உங்களை தான் அதிகமா நம்பினேன் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டீங்களே உங்களை நான் சும்மா விட மாட்டேன் நாங்களும் ஒண்ணு சும்மா வரல உன்னை இப்படியே விட்டுட்டா கோர்ட்டு கேஸ் போலீஸ்னு போயிட்டே இருப்பேன் பிரச்சனைன்னு வந்தா அத கட்டறுத்து விட்டு ஒரு முடிவு கொண்டு வந்துடணும் அதான் புத்திசாலித்தனம் உன்னை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த குடும்பத்தையும் அழிச்சோன்னு வச்சுக்க மொத்த சொத்துக்கும் வாரிசு நாங்க தான் கோடீஸ்வரன் ஆயிட்டா கோர்ட்டு போலீஸ்ல ஒண்ணும் பண்ணாது என்னப்பா இவட்ட போய் வளவளம் பேசிக்கிட்டே அட வாடிடா வாடி சொன்ன மாதிரி சொத்தெல்லாம் விட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாரு கூடவே பெரியையாவும் போயிட்டாருமா நீ கேட்டபடி விடுதலை பத்திரம் சொத்து எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு எங்களை விட்டுடு நாங்க எங்கயோ போறோம் எனக்கு எதுமே வேணும் எனக்கு புருஷன் வேணும் என் குழந்தை வேணும் உன்னோட ஆணவத்துக்கு திமிருக்கு என்னால சேர்ந்து வாழ முடியாது ஐயோ என்ன மன்னிச்சிருங்க
அந்த சுஜா செத்து போயிட்டா ஏன் அதைக்கிட்டு போயிடுறீங்க அழகு அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குப்பா உங்க அம்மாவோட ஆசையே நீ அந்த பொண்ணு சேர்ந்து வளர்த்தன அந்த ஆசைக்கு தான் அவங்க உயிரையே பலி கொடுக்க வேண்டியதா போச்சு இப்போ நீ ஒண்ணா சேரலன்னா அந்த அம்மா உயிரை விட்டதுல அர்த்தமே இல்ல பிறந்ததுல இருந்தே அழ தெரியாதவ இன்னைக்கு நீ தான் வேணும்னு உன் காலை பிடிச்சு அழுகுறானா அவ ஆணவன் செத்து போச்சுன்னு அர்த்தம் அவளை மன்னிச்சு நீ ஏத்து உன்ன மாதிரியே உன் குழந்தை என் தாய் இல்லாம அனாதையா வளரவேணா போதும் போதும் ஸ்டாப் ஸ்டாப் எல்லாத்தையும் குழந்தைக்கே கொடுத்தா அளவு கொஞ்சம் மிச்சம் ஐயே பையன் ரொம்ப காஞ்சி கிடக்குறான் செம்மறி கொழுந்து சொக்கி சொக்கி செவந்ததென்ன வெக்கம்மா கல்யாண வெக்கம்மா முடி மறைச்சதெல்லாம் பார்த்து ஆசை வச்சா நிக்குமா சத்தாம நிக்குமா அழுங்கி குலுங்கி நடக்கும்